அண்டா எப்ப முடியும் இது கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. நாடு போக சொன்னா போக வேண்டியதான். சந்திரசேகரையாவோட மக. இந்த கோவில் கட்டினது, குளம் வெட்டினது எல்லாமே அவர் தான். இந்த ஊர்ல பயிர் கூட அவங்களுக்கேட்டு தான் விளையும், குழந்தை கூட அவங்களுக்கேட்டு தான் சிரிக்கும். சந்திரசேகர்
சாலஞ்சா கிலோமீட்டர் அயனாக்கலோட இதை விட சூப்பரா இருக்கு. டேரக்டா நான் டேரக்டரா? ஐயோ நீங்க தான். அப்ப இந்த கோயில எடுக்கிறேன் அப்படி இல்ல மாதிரி செட்டு போடு புரொடியூசர் சொல்லிருக்கு. பதினெட்டாம் தேதி குத்தக விஷயமா வெளியூர் போறதுனால நம்ம பேங்க் பிரான்ச் ஓபனிங்க 20ஆம் தேதிக்கு மாத்தி வச்சிருக்கோம். நீங்க அவசியம் வந்து கலந்துக்கணும். கலெக்டர் டிஜிஎம் எல்லாம் வரதா சொன்னீங்களே, அவங்களுக்கு எல்லாம் ஏற்கனவே இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. நம்ம ஒரு ஃபங்க்ஷன்ல நீங்க இல்லைன்னா எப்படி? ஐயாவுக்கு அப்புறம் நீங்க தானே எல்லாமே. நீங்க அவசியம் வந்து கலந்துக்கணும். என்ன கமலா, அது இங்க உட்காந்து சினிமா எல்லாம் காட்டிக்கிட்டு ஜன்னல் எல்லாம் திறந்து வைக்க கூடாது, கொஞ்சம் காத்து கிடைக்கும்ல. சின்னாத்தா, சின்ன பிள்ளையோட சேர்ந்து நீ விளையாடிட்டு இருக்கியா? தாத்தாக்கு பிரசாதம் கொடுத்தீங்களா? எங்க கொடுத்துருப்பீங்க? விளையாட்டுத்தனமாவே இருங்க. என்னப்பா நீங்க கொஞ்ச நாளாவே என்னமோ சொல்லணும்னு நினைக்கிறீங்க? 6 மாசமா இதையே சொல்லிட்டு உயிருங்கிறாருமா. ஐயா கவலைப்படாதீங்க, உங்க உயிருக்கு ஒன்னும் ஆகாது. ஏன் கண்ணீர் வடிக்கிறீங்க? 10 வருஷமா உங்க புள்ள வந்து பாக்கலன்னா? சும்மா இருமா தாத்தா. பாருங்க ஐயா, கண்ணுக்கு கண்ணா உங்க மக பாத்துக்குது இல்ல, அப்புறம் என்ன? உங்க பேத்தி சௌமியா ஆம்பளைக்கு ஆம்பளையா இருந்து கோயில் தோட்டம் காலேஜ் எல்லாம் பாத்துக்குதியா? கவலைப்படாதீங்க. அக்கா அம்மா போட்டோ கொடுத்தாங்களே பாத்தியா? இல்ல. பேர் தெரியுமா? தெரியாது. வைரம் எதையும் விசாரிக்காம கல்யாணம் பண்ணிப்பியா? காதலிக்கணும்க்கா. இப்படி காதல் விட்டு அவர் பேசவே மாட்டேன். நீ சொல்லுக்கா, வரப்போறவர் எப்படி இருக்கணும்? நல்லவனா? எப்படி கண்டுபிடிப்ப? கண்ணை பார்த்தா தெரியும். எனக்கு மின்னல் மழை புயல் எல்லாம் வேணும். அதுல இருந்து ஒருத்தர் தேவன் போல புறப்பட்டு வருவாரு, பாரதி கவிதை பாடுவார். நீயும் அந்த மாதிரி ஒருத்தரை தேர்ந்தெடுக்க வேண்டாமா? இந்த முகம், இந்த உடல், என் பெண்மை, எதையும் நான் தேர்ந்தெடுக்கல. சாமியாங்கிற பேரே நான் தேர்ந்தெடுக்கல. கணவனை மட்டும் ஏன் தேர்ந்தெடுக்கணும்? நான் இதை ஏத்துக்கவே மாட்டேன். அப்ப உன் தேவன் வர்ற வரைக்கும் காத்திருக்க போறியா? மாட்டேன். நேற்று என்பது ஒரு கற்பனை, நாளை என்பது ஒரு சிந்தனை, இன்று மட்டுமே நிஜம். இங்கே உட்காந்து ஜலதோஷம் பிடிக்கிற வரைக்கும் கவிதை படி, நான் போறேன். நான் நட்டதும் ரோஜா இன்றே பூக்கணும். வேண்டும் என் தீபாவளி பண்டிகை என்றே வர வேண்டும் என் தீபாவளி.
இந்த யூஜிசி பெர்மிஷன் கிடைச்சிருச்சு. ஆரக்கிள் கிளாஸ் ஆரம்பிக்கிறது என்னாச்சு? அதுக்கு ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. திருப்பலாக்கு எம்எல்ஏ பழனிச்சாமி வர சொல்லியாச்சு. வைன் ஷாப் ஓனருக்கும் ஆரக்கிளுக்கும் என்ன சம்மந்தம்? கலெக்டர் ராமசாமி கூப்பிடுங்க. ஓகே. அழகா இருக்கேக்கா. யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால எனக்கு தான் கொடுத்து வைக்கல. உங்களுக்காவது இதெல்லாம் பண்ணி அழகு பாக்குறேன். அடுத்தது இவ தான். வேணாம், நானே தேடி போறேன். இந்த பொட்டக்காட்டுல உனக்கு மாடு மேய்க்கிறவன் தான் கிடைப்பான். நான் ராமனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். ராமனா? யாருடி அது? அதுக்குள்ள ஆரம்பிச்சிட்டியா? ஐயோ, நோபல் பிரைஸ் வினர் சார் சிவி ராமனை சொல்ற சயின்டிஸ்ட்மா. அவர் இறந்து 30 வருஷம் ஆச்சு. இறந்துட்டாரு. இவளுக்கு டாக்டர் இன்ஜினியர்லாம் பார்த்தா நோபல் பிரைஸ் வாங்கின சயின்டிஸ்ட் கேக்குது. ஆண்டவா, உங்களை எல்லாம் வச்சு நான் என்ன பண்ண போறேன்? ஜிமி கேடு. எங்க காலேஜ்லாம் அவதான் பாத்துக்கிறாங்க. உங்க தாத்தாவெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க. அவங்களுக்கு குடும்பம் என்ன? திடீர்னு இங்க கரண்ட் போகாத, இப்ப வந்துடும். ஜாதகத்துல தோஷம்னா பரவாயில்ல, பரிகாரம் பண்ணிக்கலான்னு தான் வந்தோம். இதுக்கு முந்தி ஒருத்தன் வந்து பார்த்து நிச்சயம் பண்ணி அப்புறம் அவன் இறந்துட்டாங்கிற செய்தி புரோக்கர் சொல்லலை எனக்கு. எங்களுக்கு இருக்கிறது ஒரே பையன், அதான் தயக்கம். வேணும்னா உங்க ரெண்டாவது பொண்ணு. ஒன்றும் அவசரம் இல்லை, நல்லா யோசிச்சு அப்புறமா சொல்லி அனுப்புங்க. சொல்லிருக்கணும், மறைச்சு என்ன பிரயோஜனம்? காஃபி கொடுத்தா இவ கை காய்ச்சி போச்சு. வாசல்ல நோட்டீஸ் அடிச்சு ஓட்டுறேன், என் பொண்ணு ஒரு அதிர்ஷ்ட கட்ட, அவளை யாராவது கல்யாணம் பண்ணிக்க வாங்கன்னு. எல்லாம் தெரிஞ்சு இப்படி பேசாத மீனும், என்னால வெளியே சொல்ல முடியுமா? இதுக்கு முன்னால் நிச்சயம் பண்ணி அமெரிக்காக்கு அனுப்பின மாப்பிள்ளைய ஐஸ் போட்டில வச்சு பொணமா திருப்பி அனுப்புறாங்கன்னு. வெள்ளக்காரி நர்ஸ் போட்டோ அவன் பாக்கெட்ல இருந்தது, அவளால தான் அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டான். அதை ஏன் சொல்ல மாட்டேங்கிற? அந்த சாவல என் அக்காவுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. அத சொல்லாம ஏன் ஒவ்வொரு முறையும் அக்காவை காயப்படுத்துற? ஆமா, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். அப்பா, நீங்க வேற என்னப்பா சொல்றீங்க? அந்த பெட்டில தான் ஏதோ இருக்கு, திறந்து பார்த்தல. ஒன்றும் இல்லை, ஹார்லிக்ஸ் கேட்குற குடும்பம். துப்புங்க, நல்லா துப்புங்க. உங்க இஷ்டத்துக்கு விரோதமா கல்யாணம் பண்ணிட்டு போனேன் துப்புறீங்களா? வருஷமா சாம் மாமா வரலன்னு வருத்தமா? கவலைப்படாதீங்க, இந்த பேத்தியோட பேரலுக்கு பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சாச்சு. நிச்சயமா எனக்கு கல்யாணம் நடக்காது, என்னைக்குமே உங்க கூடவே இருப்பேன். எங்கடா கொண்டிருக்க சிவஞானம்? இது யார் வீடு, எந்த ஊரு? நீ தானே கடைசி மூஜை நம்ம சொந்த வீட்டில் தான் விடுவோம்னு சொன்ன, அதுக்காக தான் கூட்டு வந்திருக்கேன். இது நம்ம ஊருமா, நம்ம வீடுமா? அது இது நம்ம வீடு இல்லடா. இங்கே வாழை மரம் இருந்தது, கொலகொலையாக பழம் இருந்தது. ஐயோ ஐயோ, ஏமா ஆழ மரம்லாம் அப்படியே இருக்கு, வாழை மரம்லாம் வருஷ கணக்கில் இருக்குமா? நம்ம வீடுமா அது? ஐயோ, மூச்சு அடிக்குதேன். சிவஞானம் எங்கடா போயிட்டேன்? ஐயோ, செத்துருக்கேன்டா, சீக்கிரம் வாடா. அட இருமா, குளிச்சு தலை தடவிட்டு வரவேணாமா? நான் அதுக்குள்ள கண்டிப்பா செத்து போயிடுவேன். ஐயோ ஐயோ, ஊர்ல எல்லாரும் குட் மார்னிங் சொல்லிட்டு வந்திருப்பாங்க, நீ சாக போற சாக போட்டே தெரியும். ஐயோ ஐயா, நம்ம ஊர்ல வைத்திய வசதி இல்லங்கயா, சீக்கிரம் மாமனை சொல்லி அனுப்புங்கயா. ஆட்ட டாகர் மாதிரியா? சீக்கிரம் வாடா டேய். எங்க அம்மாவுக்கு என்ன தெரியாதா? ஐயோ சீக்கிரம் வாடா. பாத்தியா, கல்யாணங்கற வார்த்தையோ கெட்டிமலை சத்தத்தையோ கேட்டா போதும், எவ்வளவு பெரிய மயக்கம் வந்தாலும் சரி எங்க அம்மா கப்பு நினைச்சு உட்காரு, தெரியுமா? ராஜா, இது விஜய்,
பா ரெண்டு பேரும் போனஸ் என்ன இப்ப சண்டை பிடிக்கிற அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் டைவர்ஸ் பண்ண சொல்லி தயாரா பண்ண கூடாது என்ன டே கெட்டிமலை வாசிடா பா சீக்கிரம் கொண்டு போய் இங்க அனிமல் பண்ணிருப்பாரு போங்கடா பூனைக்கா என்ன மனுஷங்களுக்கு பண்ணணும் மேடா போற வழிக்கு எனக்கு புண்ணியம் கிடைக்கணும் அம்மா ஐயோ ஐயோ இப்படியே சொந்தக்காரன் வேலைக்காரன் வந்தவன் போனவன் எல்லாத்துக்கும் கல்யாணம் பண்ணி கடைசியில் இருந்து ரெண்டு பூனைக்கும் பண்ணியாச்சு இந்த காசு மலையை போட்டுக்க என்னை கட்டிக்க போறவன் இங்கே வரணும் ஆமா உன்னை தேடிக்கிட்டு பூங்குடிக்கு வர போறான் அம்மாவெல்லாம் விட்டுட்டு நான் போக மாட்டேன் இந்த முறை எதையும் மறைக்கலையே தரகர் மூலமெல்லாம் சொல்லியாச்சு இதுக்கு முன்னால ஒருத்தர் வந்து பொண்ணு பார்த்துட்டு போனாரு போன ஒரு பொண்ணு மாதிரி திரும்பி வந்தாரு சட்டப்பையில வெள்ளக்காரி போட்டு வந்துச்சு என்ன சொல்லியாச்சு போதும் போதும் சும்மா மாப்பிள்ளை வந்தாச்சு எல்லாம் எல்லாம் சீக்கிரம் ரெடி ஆகுங்க எல்லாருக்கும் அழகான படத்தா ஜாயின் சரியா இருக்கு இங்கே நான் ரெடியாக போறதில்ல இந்த வீட்டை அதுக்கு முன்ன பார்த்த மாதிரி இருக்கு அடா அதெல்லாம் போன ஜென்மத்தில் இருக்கும்பா நீ என்ன நீ போய் உன் லவ் ஸ்டோரி சொல்லி நல்லா அசத்தி பர்மிஷனை வாங்க மற்றெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் போப்பா கமலா மீனு வெள்ள அடிக்கிறாங்களா யாராவது கருவு தொடங்க ஹாய் மனோகர் வாங்க தம்பி வாங்க உள்ள வாங்க அமெரிக்கால இருந்து நியூயார்க் உங்களுக்கு எப்படி தெரியும் தனியாவா வந்திருக்கீங்க ஸ்ட்ரைட்டா பேசலாமே தட்ஸ் மை ஸ்டைல் வாவ் இங்க பாரு இங்க வாங்க இங்க தூக்கு எவ்வளவு இடம் பார்த்தோம் ஆனா இந்த அளவுக்கு எதுவுமே பிடிக்கலங்க ரொம்ப வெளிப்படையா பேசுறீங்களே உட்காருங்க எனக்கு சுத்தி வளைச்செல்லாம் பேச பிடிக்காது ரொம்ப டென்ஷனா வந்தங்க வெளியெல்லாம் ஒரு மாதிரியா பேசிக்கிறாங்க ஐயோ அதெல்லாம் நம்பாதீங்க தம்பி ஐயோ நான் நம்பல ஐம் டோட்டலி சாட்டிஸ்ஃபைட் உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே என்னமா திடீர்னு திடீர்னு அதெல்லாமையோ எக்ஸ்கியூஸ் மீ இல்லை நீங்கள் என்ன சொன்னாலும் ஓகே நான் போஸ்ட் பண்ண மாட்டேன் ஜஸ்ட் சே எஸ் ஆர் நோ எஸ் ஆர் நோ எஸ் அமௌண்ட் எவ்வளவு சொன்னீங்கன்னா அமௌண்ட் பணம் நான் ஒத்துக்க மாட்டேன் ஓகே என்ன நீ அம்மா நான் நீ பேசாம இருக்க இல்லை நான் பேசிக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்லை நீங்க எவ்வளவு சொன்னாலும் நான் அப்படியே போய் சொல்லிடுறேன் ரெண்டு நைட்டுக்கு எவ்வளோங்க இல்லை உங்களுக்கு ப்ராப்ளம் ஏதாவது இருந்தால் டேமேஜ் எதுவும் இல்லாமல் கம்மியாக லைட் வச்சு ஒரே நைட்டில் வேணாலும் முடிச்சிருங்க ப்ளீஸ் என்ன இது ஒரு நைட்டு ரெண்டு நைட்டுன்னு கல்யாணங்கிறது வாழ்க்கை பிரச்சனை இல்லையா கல்யாணமா அம்மா கார் ஆக்சிடென்ட் மாப்பிள்ளைக்கு ஒன்றும் இல்லை டிரைவருக்கு தான் நல்ல அடி கொஞ்சம் சீரியஸ்மா அப்போ இது மை நேம் இஸ் மனோகர் டைரக்டர் ஜெயராஜா கிட்ட அசிஸ்டண்டாக இருக்கேன் ஷூட்டிங் பெர்மிஷனுக்காக சௌமியா நினைச்சிட்டாங்க சார் கொஞ்சம் வண்டி ரிவர்ஸ் பிரின்சிபல் டுடே நோட் யஸ் ஹாப்பியா அன்னைக்கு நீங்கள் ரொம்ப அப்செட் ஆகிட்டீங்க என்னால சுபியா வண்டியிட
உங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. பிரின்சிபல், சம்மந்தத்துக்கு நீங்க எஸ் சொல்லிட்டீங்க. உண்மையிலே நான் பொண்ணு பார்க்க வந்திருந்தேன். சுபியா, ரிவர்ஸ்ல போங்க ப்ளீஸ். ஹலோ பிரின்சிபால், நாம திரும்ப திரும்ப சந்திக்கிறோம், அது விதி, யாரும் மாற்ற முடியாது. எடுத்துக்கங்க. அம்மா, உங்க பொண்ணுங்கெல்லாம் எங்க வீட்டுக்கு கொலுவில் வந்து பாடினா எங்களுக்கு ஒரு கௌரவமா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த டாலரும் பவுன்ஸுமா சம்பாதிக்கிற பசங்கெல்லாம் வருவாங்க. ஒரு கல்யாணம் அமையறதுக்கு இது ஒரு வாய்ப்பா இருக்கும். என் பொண்ணுக்கு ஜாதகத்துல ஐய, ஜாதகம் ஜாதி கடவுள் எதையுமே நம்பாத ஒருத்தர் வந்திருக்கான். தங்கமான பையனுங்க. உங்க பொண்ணுக்கு ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கிற மாதிரி ஸ்போர்ட்ஸ் மேன் எல்லாம் ஒன்றும் தேவையில்ல. இங்கே சத்திர சாவடிக்கு போக வேண்டியதானே, ஏண்டா இங்கே வந்து உயிர் எடுக்கிறேன்? கால் ரெண்டு நல்லா தானே இருக்கேன். ஏண்டா ஊர்றேன், உனக்கு என்ன பயல்சா? வர்றோம். ஏன் ஐயா அந்த கத்து கத்துறாரு? பட்டாளத்துக்காரில் அதான் இப்படி போட்டு மிரட்டுறாரு. கல்யாணம் ஆனால் எல்லாம் சரியாக போயிடும். ஆமாம், காலம் கடந்ததுக்கு அப்புறம் கல்யாணம். இதையெல்லாம் பார்த்து ரசிக்க ஒரு அழகான பொண்ணு இருந்தால் அப்படி இருக்கும். பாலா, எதுக்கு காலங்காத்தால வேலைக்காரில் திட்டிட்டு இருக்க? பாலா, மிலிட்ரி கேண்டீன்ல ரொம்ப கண்ட்ரோல் விலையில் கிடைக்கிறதுக்காக காலையிலேயே ஆரம்பிச்சிட்டியா? சரி, பழைய சாமி சிலையெல்லாம் தூசி தட்டி கொலு வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். சாயங்காலம் வீட்டுக்கு வந்துடு. எனக்கும் சாமிக்கும் என்ன சம்பந்தம்? அழகழகான பொண்ணுங்களாம் வருவாங்கப்பா. பொண்ணுங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? அட பாப்பா, நல்ல நல்ல விஷயத்தெல்லாம் மிஸ் பண்ணிட்டு இருக்க. என்னமா பண்ண, என்னம்மா பாட்டு பாடுவாங்க தெரியுமா? பாட்டா? டே, உள்ளூர் பெரிய மனுஷங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டா உனக்கு லொகேஷன் பர்மிஷன் வாங்குறதுக்கு வசதியா இருக்கும். அதுக்கு என்ன எங்களே வச்சுட்டு வரேன். அட்ஜஸ்ட் பண்ணுப்பா. இங்க ஒரு பிளாக் வச்சு லோ ஆங்கிள் ஷாட் எடுத்தா பியூட்டிஃபுல்லா இருக்கும். இவன் வேற சினிமா ஷூட்டிங்க எடுங்க எடுங்க. இந்த ஊர்லயே ரெண்டு வீடு தான் பெரிய வீடு, ஒன்னு சந்திரசேகர், இன்னொன்று நம்மளது. என்ன வீட்டு டாக்குமெண்ட் நம்ம கிட்ட மாறு வெட்டிட்டு இருக்கு. ஹீரோயின் சொல்லிங்களா? ஹீரோயின்ஸ் எல்லாம் லொகேஷன் பார்க்க வரமாட்டாங்க சார். சரி, உள்ள போய் லொகேஷன்லாம் பாருங்க. நான் ஒரு கமாண்டாவுக்காக வெயிட் பண்றேன். வந்தோன்னு வந்துடுறேன் சார். நீங்க இருங்க சார். சார், நீங்க எடுக்க போற படத்துல ஏதாவது பஞ்சாயத்து சின்ன இருந்தா எனக்கு ஒரு சின்ன சான்ஸ் கொடுங்க சார். நல்லா வசனம் பேசுங்க சார். பஞ்சாயத்து சின்ன எங்க படத்துல இல்ல. பஞ்சாயத்து சீன் இல்லாம தமிழ் படமா? ரிஸ்க் எடுக்கிறானுங்கப்பா. ஏதோ பூஜை போல இருக்கு, இன்னைக்கு டிஸ்டர்ப் பண்ண வேணாம், வா போலாம். இருங்கப்பா, வந்தாச்சு இல்ல. அக்கா அங்க பாக்கலாமா? வரது யாருன்னு பாரு. நியூ இயர் கண்டுக்கவே மாட்டேங்கிற. இப்ப பாரு, திரும்ப பாரு. வரக்கூடாது.
உங்களை மாதிரி ஆளுங்க கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும். ஜாகிரதா தாண்டா இருந்தேன், ஜாகிரதா தான் இருந்தேன். பள்ளி கொடுத்த பசங்க ஏகே பிடிச்ச வச்சவன தெரியுமா? வேணும் எவனாவது கண்ணி வடியில காலை வைப்பானா? நான் படி பத்தி சொல்றேன், நீங்க ஏதோ வெடி பத்தி பேசுறீங்க. என் காலு வன்னி காட்டுல கன்னிய வெடியை மதிச்சு டபால்னு செதறிச்சு. இது ஃபைபர் கிளாஸ் பாடி, மாடர்ன் டெக்னாலஜி. தொடக்கடா, தொடக்கூடாது, தொடக்கூடாது. இவனோட அன்பு அன்னதாவோ எனக்கு தேவையில்லை. நாங்கெல்லாம் நாட்டுக்காக போராடிட்டு இருக்கும் போது நீங்கெல்லாம் கலர் டிவியில கிரிக்கெட் விளையாட்டு பார்த்துட்டு இருந்தீங்க கபில் தேவோட. கார்கில் சண்டைப்ப நாங்க எவ்வளவு அனுதாபப்பட்டோம் தெரியுமா? உங்களுக்கு எல்லாம் சண்டைன்னா கார்கில் மட்டும்தான் தெரியும். இன்னைக்கு இந்த நிமிஷத்துல கூட சியாச்சில்ல சண்டை நடக்குது தெரியுமா? ஐபிகேஎஃப்ல 1500 பேர் செத்தாங்க. இந்த நாடனுப்பித்தான் சார் நாங்களும் போருக்கு போனோம். ஆனா செத்தவங்க குடும்பத்தாரு மலர் வளையம் வைக்கிறதுக்கு ஒரு மெமோரியல் இருக்கா? இங்க இல்ல, வைக்க மாட்டாங்க. ஆடுங்க, பாருங்க, ஆடுங்க. எதுக்கு இவ்வளவு வெறுப்பு? நீங்க இன்னும் உயிரோட இருக்கீங்கல்ல. மரணத்தை விட மோசமானது என்னன்னு தெரியுமா? மறக்கப்படுறது. பாட்டு நல்லா இருந்துச்சு. நாட்டை குறிஞ்சிருந்து ஷஹானாவுக்கு மாறுறது ரொம்ப கிளாஸ். ராகுலாம் தெரியாது, முறைப்படியா கத்துக்கிட்டா இன்னும் நல்லா பாடலாம். குரல் நல்லா இருக்கு. மீனாட்சி, அந்த ஆள் குடிச்சிட்டு வளர நீ ஏன் பேசிக்கிட்டு வா? எனக்கு உபதேசம் பண்றதுக்கு முன்னால குடிய நிறுத்துங்க. சினிமாவில என்ன வரங்கப்ல? அசிஸ்டன்ட் டைரக்டர். பேரு? மனோவர் சார். நல்ல பேர். தேங்க் யூ சார். சார் நீங்க வாலா கொலம்பிய கெடுத்துட்டியாமே. ஏங்க போற வழியில தான் இவர் தோட்டம் இருக்கு, கொஞ்சம் இறக்கி விட்டு போறேன். என் வண்டிக்கு ஆட்டோமேட்டிக், நானே ஓட்டிட்டு போறேன். கரெக்ட். சினிமாக்காரர் ஆட்டோமேட்டிக் வண்டி ஓட்டினது இல்லையா? அப்ப ஆசைப்படுறாரு உன. அப்ப சரி, போ. வாங்க சார், வர சார். போறங்களை ரொம்ப பாதிச்சிருச்சு இல்ல? முதல்ல அமைதின்னு சொன்னாங்க. சந்தையில காலு போறது சாகிறதெல்லாம் சகஜம். ஆனா சென்னை துறைமுகத்துல வந்து இறங்குறோம், யாருமே திரும்பி பார்க்கல. அப்பதான் வலிச்சது. யாருக்காக சண்டை போட்டோம், எதுக்காக செத்தோம், எல்லாமே வேஸ்ட் 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 வேஸ்ட். வீடு வந்துருச்சு. பயங்கரமான கதை இல்ல, ஆனா உண்மை பில்குல் சச், 100% மேஜர். பாத்து படம் எடுக்காத யாரும் பார்க்க மாட்டாங்க. காதல் கதையாடு. இந்த சொல்லிட்டு காதல், சொல்லாம காதல், சொல்லி சொல்லாம காதல். நீ போ, நீங்க போடுங்க, நான் பாத்துக்கிறேன். நீ கூட குலுக்கு வந்தது காதலிக்கு தானே? ஐயோ, ஷூட்டிங்காக வந்த சார். போனியாரு அந்த பாடினவளா பக்கத்துல அந்த நீல கலர் பட்டு புடவை உயரமா? எப்ப கல்யாணம்? முதல் படம் டைரக்ட் பண்ணதுக்கு அப்புறம். முதல் படம் படம் தானே, எடுத்துக்க. ஏன் தோட்டத்திலேயே எடுத்துக்க. ஹீரோ ஹீரோல இங்கே பார்த்து பார்த்து அப்படியே எனக்கு ஒரு ரோல், ஒரு நொண்டி வில்லன். ரெண்டரை மணி நேரம் படம் தானே, ரெண்டே நாள்ல முடிச்சுக்கலாம்ல? அது அவ்வளவு சுலபம் இல்ல. சினிமாக்காரன் ஏமாத்திட்டு போயிடுவான், நீ ஏமாத்திட்டு போயிடுவா? ஏமாத்திட்டு இல்லைங்க, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. சீக்கிரம் பாடோடு, சீக்கிரம் கல்யாணம் பண்ண. என்ன மாதிரி ஆயிடாதப்பா, எனக்கு சொட்டம் பூ மட்டும். மெட்ராஸ்ல இல்லாத பொண்ணுங்களா? She's someone special. பாவம்டா. பாவமா? நம்ம படத்தோட பெரிய கால் கதையா இருக்குது இது. ஆனா நான் படம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் காத்திருக்கிறமே. எல்லாம் இருப்பா, போய் கேளுப்போ. பிடிக்கிறதுக்குள்ள அன்னைக்கு நீங்க மாடிப்படியில
கண்ணில் தண்ணீர், டியர்ஸ், பியூட்டிஃபுல் டியர்ஸ். மறுபடியும் ஆரம்பிக்காதீங்க. நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு தெரியுது, ஆனால் எனக்கு இந்த காதல் கதிரிகைலாம் பிடிக்காது. உங்கள் மௌனத்தில் கவிதை இருக்குது, புன்னகையில் ஓவியம் இருக்குது, அமைதியில் பாட்டு இருக்குது, அதுதான் உங்களுக்கு அழகே. ஒரு கணம் போதும் இல்லை என்று சொல்ல தாங்குவதென்றால் இன்னும் இன்னும் எனக்கோ ஜென்மம் வேண்டும். என்ன சொல்ல போகிறாய்? இருந்த பின்னும் இரு
இருளாத பாகம் எது கதிர் வந்து பாயும் உந்தன் கண்களடி பல உலக அழகிகள் கூடி உன் பாதம் கழுவலாம் பாடி என் தளிர் மலரே என்னும் தயக்கம் என்ன என்னை கூறியாதா சொல்ல போகிறாய் என் சார் சொல்ல போகிறாய் நியாயமாய் என்ன சொல்ல போகிறாய் யார் இவர் எதுக்காக என் பின்னால சுத்துறாரு திட்டுனம் போல இருக்கு முழு மனசுல திட்ட முடியல சினிமாக்காரன் நம்பலாமா ஆனா அவரை பார்த்தா மனசுக்குள்ள சந்தோஷமா இருக்கு ஏன் என்ன தாதா ஹாய் நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம் தொடக்கூடாது அதுக்கு உனக்கு நான் வேற தரேன் தஞ்சாவூர் தம்புரா எனக்கா ஆமா அலங்காரத்துக்கு இல்லை ஒழுங்கா சங்கீதம் கத்துக்க மேஜர் குடிக்கிறத நிறுத்திட்டீங்களா ஏன் பாதையை நான் நிறைவேற்றிட்டேன் அப்ப நான் பாட்டு கத்துக்கிட்டே ஆகணும் குளிக்கும் போது காலை கழட்டி வச்சிருவாரா நல்ல தைரியசாலி இல்ல இருக்கு சகரி மப்பா மகரி சனி பனி சகரி மப்பா மகரி சனி பனி சகரி மப்பா மகரி பனி மாபனி பனி மா பனி பனி கரே பாமாகரி ரிமா பனி மா பனி சானி பாமாகரி ரிமா பனி மா ஓய் மெல்லி டேபிள் பேக் போட்டுட்டு நல்ல மிளகாய் பச்சை ரெண்டு போட்டு எடுத்து போ சார் நோ தண்ணி சார் நோ தண்ணி ஐயா நீங்க காந்தி செஞ்சியா இல்லங்க டோட்டலவே விட்டாரு பாட்டில எல்லாம் தூக்கி போட்டு உடைச்சிட்டாரு பாட்டில எல்லாம் தூக்கி போட்டு உடைச்சிட்டாரு பாலா என்ன லவ்வா காதலா எனக்கா உங்க பூனை எல்லாம் முடிச்சுட்டேங்கிட்ட வந்துட்டீங்களா பாரு ரொப்பா சாகும் போது சும்மா ஒன்றும் சாகலை என் பையனுக்கு எப்படியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணுவேன்னு சத்தியம் வேண்டாம் செத்தாரு நீ என்னடானா கன்னி பொண்ணுகளை பற்றி பேச்சு எடுத்தா போதும் கன்னி வடி ஏகே வடிச்சு மிலிட்டரி பற்றியே பேச ஆரம்பிச்சிட பாட்டி மண்டை போகிறப்ப ஒரு கல்யாணத்தை பண்ணிப்பா இந்த சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் இங்கே ஒர்க் அவுட் ஆகாது சரி நான் மண்டை போகிறப்பிலையாவது சொல்லியிருப்பா அதை விட்டு தம்பூராக கொடுத்து தலைகணித்தோம் பாடி பயங்கரமான போர்ப்பா இதை பாரு ஐ லவ் யூனு பழையது சொல்ல வேண்டியதானே உனக்கு சொல்கிற கூச்சமான சொல்லு பாலா லவ் யூ அப்படின்னு நான் சொல்லிடுறேன் பருவஷம் உங்கள் புத்தியே எவ்வளோ சீப்பாக போச்சு பொண்ணு நல்லா படித்து பாட்டு கற்றுக்கன்னு சொன்னேன் என்ன வயசாச்சு வயசாச்சு பேசுறீங்க அப்படி என்ன வயசாச்சு உனக்கு சரி உனக்கு அவன் மேலே காதல் இல்லை அப்புறம் எதுக்கு நாட்டுக்குரியதாச்சு போனேன் இவர் அவன் மேலே லவ் இல்லை அப்படின்னு நான் கண்ணை பார்த்து சொன்னேன் கண்ணை பார்த்து சொல்ல முடியாது சரி நான் திரும்பி சொல்லு சரி என் கையை பார்த்தா சொல்லு சொல்லுப்பா என்ன சத்தத்தையும் காணா நான் சொல்லுவேன் சொல்லு பாலா சொல்லுப்பா மேஜர் பாலாவாகி எனக்கும் பூங்குடி கிராமத்தை சேர்ந்த மீனாட்சிக்கும் எந்த சைனிங்கு சிரிப்பு ஷை வேற மீசை ட்ரிம் பண்ணிக்கிற ஒன்று ரெண்டு நடந்தா இருந்து அதையும் தேடி தேடி கண்டுபிடிச்சிக்கிறேன் பாலா உனக்கு குறிஞ்சி பூத்துருச்சு ஷூட்டிங் முடிஞ்சு எல்லாரும் ஊருக்கு போகிறாங்க நம்ம இலுமேன ஒரு மிதி மிதிச்சா மனோர் சாரை பிடிச்சிடலாமா ஹாய்
தேடினீங்கல்ல. I love you. மொதல் முதல்ல உங்களை பார்த்ததுலேருந்தே நான் உங்களை நேசிக்க ஆரம்பிச்சேன். இப்போ நேரடியாக கேட்குறேன், உங்கள் மனு பாசா, ஃபேலா இல்லை ஸ்ட்ரைட்டாக டிசியா? சிரிக்கிறீங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் சே எஸ் ஆர் நோ. என்னால் ஒன்றும் சொல்ல முடியாது, அம்மா கிட்ட வந்து பேசுங்க. ஐயோ, அம்மா கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி நான் ஒரு படம் பண்ணி ஆகணும், உலகத்துக்கு என்னை நிரூபித்து காட்டணும். அது வரைக்கும் உங்களை காத்திருக்க சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை கிடையாது. ஆனால் ஒரே ஒரு வருஷம், எப்படியாவது ஒரு சான்ஸை பிடிச்சி படத்தை முடிச்சுட்டு ஓடி வந்துடுறேன். இந்தாங்க மூணு டைட்டில், இதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுங்கள். நான் மாட்டேன் ப்ளீஸ், என் படத்துக்கு இன்ஸ்பிரேஷன் நீங்கள் தான், சூஸ் பண்ணுங்கள். கம் ஆன் ப்ளீஸ். சாரி, இல்லை இல்லைன்னு சொல்லி சூஸ் பண்ணிட்டீங்க. வேகம் வேகம் பாய் மனோகர். எஸ், படத்தை முடிச்சு அதே வேகத்தோட வருவேன், உன்னை கூட்டிட்டு போவேன். பாய். முத்தம் கொடுத்தாரா? என்ன எங்க கன்னத்திலயா கையிலயா? உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு, இன்னும் அந்த அளவுக்கு போலியா? தீர்க்க சுமங்கலி பவ. அதுக்கு முதல்ல கல்யாணம் ஆகணும். ஐயரே வா. படம் பண்ண உடனே கல்யாணமா? படம் எப்ப பண்ண போறாரு? இங்க ரெண்டு பேர் கடையில எதுவும் இல்ல, அந்த அளவுக்கு டைட்டா கட்டி பிடிச்சாரா? மீனு, இது உன்னோட கவிதையும் இல்ல காதலும் இல்ல. பின்ன ஒரு மாதிரி நேசன வேணா சொல்லலாம். நேசமா? டெட்டால் போட்ட வார்த்தை எல்லாம் வேணாம், லவ் பண்றேன்னு பளிச்சுன்னு சொல்லு. போடி, நீ வேணா கேட்டிக்க. போக்கா, புயல் மாதிரி ஒருத்த எனக்காக வருவான், நான் அவனை காதலிப்பேன். உன்ன மாதிரி நேசிக்கிற பிசினஸ் எல்லாம் இல்லை. என்னோடது தெளிவான தீர்மானமான வெற்றி அடைகிற காதல், உடலும் உள்ளமும் கலந்தது. வருவா வருவா. இந்தியாவோட மிகப்பெரிய பலமே பாப்புலேஷன் தான், எல்லாரும் அதை குறை சொல்றாங்க. என்னதான் நீங்க உற்பத்தியை பெருக்கினாலும் இந்த சோப்பும் பேஸ்ட் எல்லாம் வாங்குறதுக்கு மக்கள் வேணும். அந்த துணிச்சல தான் நான் ஸ்டாக் மார்க்கெட்ல இறங்கியிருக்கேன். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, இச்சகத்தினோடெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. ஸ்ரீகாந்த், நீங்க ஒரு சாதாரண குடும்பத்திலே வந்திருக்கீங்க, ஆனா ஷேர் மார்க்கெட்ல பெரிய ஆளா இருக்கீங்க. இந்த வெற்றிக்கு எதெல்லாம் காரணமா இருக்கலாம்? என் தாய் நாட்டு மேல நான் வச்சிருக்க நம்பிக்கை, என் மேல என் டெபாசிட்டர்ஸ் வச்சிருக்க நம்பிக்கை, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், மனதில் உறுதி வேண்டும், வாக்கில் இனிமை வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும். ரொம்ப நன்றி ஸ்ரீகாந்த். ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க பெரிய ஹீரோ. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில கலந்துட்டு உங்களோட சில கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துறதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கம். குட் ஷோ ஸ்ரீகாந்த். தேங்க்யூ. ஷேர் மார்க்கெட்டை பத்தி நிறைய விஷயம் சொன்னீங்க, அதுவும் இந்த பாரதியார் கவிதை எல்லாம் சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை. ஐ லவ் பாரதி. பூங்குடி வாழ் பெருமக்களே, நகரத்தில் இருப்பவர்கள் மட்டுமே வாழ்க்கையின் எல்லா நலன்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் நம்மை போன்ற கிராமத்தினரும் வாழ்க்கையில் மேம்பாடு அடைய, நலம் பெற, வளம் பெற நல்லதொரு திட்டத்தை தொடங்கி அதில் முதலீடு செய்யும் பத்தில் ஒருவருக்கு 150வது பிரான்ச் ஓபனிங். இனிமே இதெல்லாம் நீங்களே பார்த்துக் கூடாதா? நான் எதுக்கு? நம்ம கம்பெனியோட நம்பிக்கை நட்சத்திரமே நீங்கள் தான். உங்கள் முகத்துக்காக தான் இவங்கெல்லாம் நம்மக்கிட்ட டெபாசிட் பண்ணுறாங்க. நீங்கள் இல்லாமல் எப்படி? எல்லாம் ஊர்லேயும் இதே ஸ்பீச் தான், கீழே வந்து ரெக்கார்ட் மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த ஊர்லேயே அது ஏதாவது வித்தியாசமாக இருக்காதா? நீங்கள் பார்த்துக்கங்க, நான் கிளம்புறேன். நான் ஸ்கூட்டு, என் பணம்லாம் போயிடுச்சு. இந்த பணத்தை சீட்டு கம்பெனியில் போட்டிருந்தா வட்டியாவது கிடைக்கும். அட பைதிகார, இது பாரு, சீட்டு இடத்துல ஜோக்கரோ ரம்யோ இல்லைன்னா ஸ்கூட் பண்ணிடலாம், ஆனால் அவங்க கூட போய் விளையாண்டு வையே ரஜா, ரொம்ப ரிஸ்க்கு, மொத்தமும் போயிடும், கேட்டை மூடிடுவான், அப்புறம் நடுத்தருவில் தான் நிற்பேன். ஆனால் 20% வட்டி கொடுக்குறானே. ஆமாய்யா, கொடுப்பாயா? 20% கொடுப்பான், 30% கொடுப்பான், 40% கொடுப்பான். ஏன்னா உனக்கு வட்டி மட்டும் தான் மிச்சம், ஆனால் அவனுக்கு நீ போடுற முதலே மிச்சம்ல. வைத்தியார
வா வீட்டுக்கு போயிடலாம். நானேலா இந்த பூங்குடி அந்த மலை எல்லாத்தையும் தாண்டி பறந்து போகணும். உன பெரிய கொக்கா பறந்துருந்தியா? எனக்காக பிறந்தவர் என்னை தேடி வருவார். நான் அவரோட சேர்ந்து கை கோர்த்து உலகம் பூரா சுத்துவேன். பாட்டு போயிடலாம் போயிடலாம். வட்ட கரியவே கனம்மா வன கருணை கொள்ளு பட்டு கருணீல புடவை பதித்த நல் வைரம் நட்ட நடனிசையில் தெரியும் நட்சத்திரங்களடி உனது சுந்தர புன்னகைதான் உனது நெஞ்சு அலைகளடி கோல குயில் ஓசை உனது குரலின் இனிமை வாழை குமரியடி கண்ணம்மா மறுவக்காக கொண்டேன் பேசுகிறாய் கண்ணம்மா சாத்திரம் ஏது கடி ஆத்திரம் கொண்டவர் கே கண்ணம்மா சாத்திரம் உண்டாடி மூத்தவர் சம்மதி கொஞ்சம் தைலமும் ரெண்டு பாரதியார் பாட்டும் தடவுனா எல்லாம் சரியா போயிடும். இது கனவா நினைவாக்கா? நான் சொன்னேன்ல எனக்காக பிறந்தவர் வந்தாச்சு. எதிர்காலத்தை அடடா கிரை பேண்டேஜ் போடுங்க. அஞ்சாறு நாளைக்கு காலு அங்கங்கே அசையக்கூடாது. நான் ஒரு நொண்டிக்காலம் உங்களுக்கு போய் உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு முறை ஹெலிகாப்டரில் இருந்து குதிக்கிறப்போ கீழே ஒரே பனி பனின்னா அப்படி ஒரு பனியை பார்க்கவே முடியாது. குதி ஐயோ ஒன்றும் சொல்ல மறந்துட்டேன். லிக்கர் ஒரு ட்ராப் கூட தொடர்றதில்ல. கம்ப்ளீட்டாக நிறுத்திட்டேன். பெர்ஃபெக்ட். சுற்றும் விழிச்சுடர் தான் கண்ணம்மா சூரிய சந்திரரோ. கவிதை ரசிக்கிற கண்ணம்மாவுக்கு ராத்திரி முழுக்க டிரைவ் பண்ணி கொண்டு வந்தேன். எனக்கு இந்த பூ பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? வாங்க தம்பி. என்ன நேத்திக்கு சொல்லிக்காமலே போயிட்டீங்க. உட்காருங்க, காஃபி எடுத்துட்டு வரேன். கமலா, இது கிச்சனவே. இவர் மேஜர் பாலா. மேஜர் பாலா, 9th பாரா, எக்ஸ் கமாண்டோ. ஐ அம் எக்ஸ் லேண்ட்லார்ட் சிவஞானம். நவ சீட்டார் சந்நியாசி. ஐ அம் ஸ்ரீகாந்த், ஒரு சாதாரண மனுஷன். ஓ, யார் படிக்கிறான்? அற்றை திங்கள் அந்நிலவில் அன்றொரு நாள் இதே நிலவில் அவர் இருந்தார் என் அருகே. கண்ணதாசன்.
அற்றை திங்கள் அந்நிலவில் நெற்றி தரல நீர் வடிய வைரமுத்து புடிச்சிட்டீங்க. பூ நான் வளர்க்குறேன், பொக்கே அவன் கொடுக்குறான். நம்ம புத்தி ஆரஞ்சு ஹாலிக்ஸில் போயிடுச்சுல்ல பாப்பா. ஹாலிக்ஸ் கொடுக்க வேண்டியதான், அதுக்காக ஆஸ்பத்திரிபதியாக வச்சுட்டுங்கிறது. நீ ஹெலிகாப்டர் இருந்து விழுந்தது, கால் உடஞ்சது, பேண்டேஜ் போட்டது, சே மருந்து வாசி என்ன அடிக்குதுப்பா. அவனை பாத்தியா, வந்தான் பூவை கொடுத்தான், அட்டையனா கொட்டையனா கண்ணதாசன்லேருந்து வைரமுத்து வரை கவிதையிலே அடிச்சு விட்டானப்பா. சாதாரண மனுஷங்கிறான், ஆனால் பென்சில் வந்து இறங்கியிருக்கானே. டிரைவராக இருக்குமோ? இல்லைப்பா, நான் இவனை இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்துருக்கேன். சிரிப்பிலேயே சிக்ஸர் அடிக்கிறானே. யாரு யாரு? நீங்களா? ஹலோ. ம், அஞ்சரை சொன்னல, மிஞ்சி போனா அஞ்சே முக்கா கோடி, அதுக்குள்ள முடிச்சிரு. ஹலோ, ஃபோன் பண்ணி போர் அடிக்காத. கோடியில் எவ்வளோ ஜீரோ? ஏழு. கோடிக்கு மேலே ஏ மீனு, சில விஷயங்களுக்கு விலையே இல்லை. உன் கூட பேசுகிற இந்த நிமிஷம் எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காது. பாடுங்கக்கா. என்ன பாட்டு? கூடத்திலே மனப்பாடத்திலே. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. கூடத்திலே மனப்பாடத்திலே கூடி கிடந்திடும் ஆணழகை, ஓடை குளிர் மலர் பார்வையினால். ஆஹா, ஓடை குளிர் மலர் பார்வையினால். இதான், திஸ் இஸ் த டச், இதான் பாரதியார் டச். பாடுறேன், ஆனா அது பாரதி இல்லை, பாரதிதாசன். என்ன பாரதி? பாரதி எனக்கு தலையில் பாடும், தூக்கத்துல கேட்டா கூட சொல்லுவேன் என்கிட்ட. ஏன் நீங்க தப்பு பண்ண மாட்டீங்களா? தப்பு ரைட்லாம் கிடையாது, பாரதி விஷயத்துல நான் சொல்றதுதான் ஃபைனல். ஹலோ, சத்தமா சொன்னா உண்மையாயிடாது. இப்ப பாருங்க. இந்த பாரதிதாசன் புத்தகத்தின் 23 பக்கத்தில் கூடத்திலே மன பாடத்திலே கூடி கிடந்திடும் மானழகை. பாரதியும் தெரியாத, பாரதிதாசனும் தெரியாத பாமரர்கள் இதை நல்லா கேட்டுக்கலாம். ஸ்ரீகா, 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 ஸ்ரீகா. மீனு, என்ன ஆச்சு உனக்கு? பாரதியார் இருந்தா பாரதிதாசனா இருந்தா கிறுக்கு பிடிச்சிருக்கா உனக்கு? எதுக்கு அந்த பிள்ளை எல்லாரும் முன்னாலும் இப்படி அவமானப்படுத்துறேன்? தெரியலம்மா, என் நாக்கு அப்படி டண்டட கட 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 டண்டட கட 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 டண்டட கட கட. என்ன ஆடுறீங்க? ஆடாம அங்க லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுல. சீட்டு கம்பெனிக்கு இருக்கானே ஸ்ரீகாந்த், சண்டை பிடிச்சி ஓடி போயிட்டான். உன்னை ஆட்டை குறிச்சிருக்கே, அது மனசு முறிஞ்சு போயிருக்கு. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? முறிஞ்ச மனசு நீ தானே ஓட்ட வைக்கணும். பல அந்த பொண்ணு உன்னை பற்றி என்ன நினச்சிட்டுக்கு, குடிகார கோபக்காரன் நினச்சிட்டுக்கு? அந்த அபிப்பிராயத்தை மாற்ற வேணாமா? தோட்டத்து கூட்டு வந்து சுற்றி காட்டுப்பா. இது பாரு, இப்படியே பூவை பேக் பண்ணி பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டு அப்புறம் அவளையே வேணாம் பேக் பண்ணிட்டு போயிடுவேன். அவன் மனசு மாற்றுப்பா. அதெல்லாம் ஒன்றும் மாற்ற முடியாது சித்துப்பா. இதை பாரு, நீ வாங்கி கொடுத்தியே தம்பூரா, அதை அவள் தொட்டு ஒரு வாரம் ஆச்சு தெரியுமா? கொண்டாங்க. நம்ம தோட்டத்துக்கு பிக்னிக் வரும்போது இதெல்லாம் எதுக்கு? நான் பேச்சலர் தான், ஆனாலும் இளநீர் இருக்குது, வெட்டி சாப்பிடலாம். நான் இப்போ எல்லாம் சுத்த செய்வோம், மற்றதை எல்லாம் நிறுத்திட்டேன். மோருக்கு மேலே ஸ்ட்ராங்காக எதையுமே சாப்பிட்றதில்ல. மா, தோட்டம்னா தோட்டம் என்ன தோட்டக்கிறேனே, நந்தவனம் மாதிரி இருக்கும். மல்லிப்பூவில் மட்டும் ஒரு 5 வெரைட்டி இருக்குது, ரோஸில் ஒரு 10 வெரைட்டி, என்ன ஆர்கிட்யா? ஆர்கிட் அதுவாக இருக்குமா? இன்றைக்கி பூரா பார்த்துட்டுக்கலாம். இந்த பாரு, உன்ன மாதிரி டேஸ்ட்டான ஒரு பொண்ணு வந்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு நகரவே மாட்டோமா? போர் பூரா வாக்கா, ஏதாவது வரையலாம். போர். நிழல் உட்காந்து கவிதை படி மீனும். போர். ஸ்ரீகாந்த் வந்தா தோட்டத்துக்கு வர சொல்லி சொல்லி வச்சிருக்கேன். ஸ்ரீகாந்த் வர்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. நிஜமாவா? ஒரு காலத்துல பாடல கண்ணை வச்சு கலக்கிட்டு இருந்த ஆளு, இப்ப குளத்தூர் பாடல பூந்தோண்ட வச்சு பூவாளியில் கலக்கிட்டு இருக்காரு. ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க, ஒவ்வொரு பூ ஒரு புன்னக, சும்மா 16 வயசு பொண்ணு பழியர்னு சிரிக்கிற மாதிரியே இருக்கும். என்ன இருந்து என்ன பிரயோஜனம், ரசிக்கத்தான் ஆள் இல்லையே.
ஆனா இன்னைக்கு இவங்க எல்லாம் வரதுனால ஒரு கலகலப்பு. என் பூக்களுக்கே ஒரு சந்தோஷம். அதனால தான் இந்த சிரிப்பு. இந்தாங்க வாழைப்பூட. வாழைப்பூல வடையா கொடுமைங்க. இதுவே ஒரு பாரினர் கண்ணில் பட்டதுன்னா இந்த பூவை வச்சு என்ன மெடிசன் கண்டுபிடிக்கலான்னு யோசிப்பேன். நம்ம உங்களைய கண்ணில் பூவை பார்த்தா கையில் பிரித்து தலையில் வச்சுக்குவாங்க, இல்லை மாவில் கலக்கி சட்டையில் வீசிடுவாங்க. கொடுமைங்க. வடை நல்லா இருக்கும், வண்டை வாங்கி சாப்பிடுங்க. ஒரு வடை சாப்பிட்றதுக்கு எப்படி சொல்கிறியே, மூணு வேலை சாப்பிட்டுட்டு போய் எப்படி இருக்கும். இந்தாங்க உங்களோட இந்த பிக்னிக்ல நானும் கலந்துக்கலாமா? அனுமதி உண்டா? எல்லா கலரும் இருக்கு, ப்ளூ இருக்கு, ரெட் இருக்கு, ஆரஞ்சு இருக்கு. இந்தாங்க. ஐயோ எதுக்கு இதெல்லாம்? அப்படிங்க கமலதா. எனக்கு இந்த ஸ்பெசிமென் வேணும். ஏ எதை எடுத்தாலும் பிச்சு பிச்சு பாத்துக்கிட்டு என்ன கட் பண்ணி கொடுத்தா போச்சு. பிடிச்சுக்கோ பிடிச்சுக்கோ. சினதா எங்க? சினதா ஆர்க்கிடெக்சரே பொட்டானிக்கல் நேம் என்ன? அது வந்து ஹைபிரிட்மா. அக்ரிகாரனுக்கு கலப்பு திருமணம் பண்ணிருக்கானுங்க. நான் ஒரு கிறுக்கு. எப்போ எங்க என்ன பேசணும்னு ஒன்றும் தெரியாது. சாரி. எதுக்கு? உன்னை பார்க்க வந்த இடத்துல பாரதி பத்தி பேசுறது என் தப்பு. ஆமாம் போட என்னை சுத்தி 1000 பேர் இருக்காங்க. எனக்கு தேவை நெருப்பும் கலையும் இணைந்த பாரதியின் புதுமை பெண் நீ. சித்தப்பா பெருசா பிளான் எல்லாம் போட்டீங்களே, என்ன ஆச்சு? பிளான்லாம் கரெக்டாக தான் போட்டேன். இந்த சீட்டு கம்பெனிக்கான விட்ரா பண்ணிட்டு போயிட்டானே சந்தோஷப்பட்டேன். திரும்ப வந்து டெபாசிட் பண்ணுறானே. ஒன்று என்னோட உலகத்துக்கு எடுத்துகிட்டு போவேன். அங்கே சிந்திக்க தெரிஞ்சா போதும். கோடிகள் உன் கைகள். தாத்தா இது புது பிரிசம், கலர் கலராக தெரியும். என்ன தாத்தா பெட்டியா? என்ன பெட்டிய வச்சு விளையாடிக்கிட்டு? தாத்தா தாத்தா போயிட்டா இருக்கம்ல. அப்பாவை பார்க்க கொடுத்து வைக்கலக்க. ஒத்தி போட்டு ஒத்தி போட்டு 10 வருஷமா வர முடியல. அவரை ஒரு நல்ல டாக்டர் கிட்ட காட்டி ட்ரீட்மெண்ட் கொடுத்து இவருக்கு அவ்வளவு ஆசை. நான் பாத்துக்கிறேன். தாவர ஜங்கம சொத்துக்கள் அனைத்தும் எஸ்டேட் நிர்வாகமும் கல்லூரி நிர்வாகமும் நிலங்களும் 3rd ஷெட்யூலில் கண்டுள்ள அத்தனை சொத்துக்களும் என் மகன் ஷாம் என்கிற சாமிநாத சீனிவாசனுக்கு போகுமாறு ஸ்திரமான சுயசிந்தனையில் தீர்மானித்துள்ளேன். என் மகன் சீனிவாசன் இஷ்டப்படும் பட்சத்தில் மகள் பத்மாவிற்கும் அவள் சந்ததியினருக்கும் உயிர் வாழ உசிதமான தொகையை கொடுக்குமாறு பணிக்கிறேன். பச்ச துரோகம். அவர் பேச்ச மீறி நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு போன கோபத்துல எழுதுனது. தாத்தா அடிக்கடி பெட்டியை காட்டி உயுவே சொல்லிட்டு இருந்தாரு. சௌமியா கதை திறக்கும். தலைவிதி. மை காட், சொத்து புற அப்ப என் பேர்ல நம்ம பேர்ல எழுதி வச்சிட்டாரு. அவ்வளவையும் பாதுகாக்கிற பொறுப்பு நம்ம தலையில. 10 வருஷமா நாம வந்து பாக்காட்டியும் உங்க அப்பாக்கு நம்ம மேல எவ்வளவு பாசம். வா beautiful. I like this house. ஒரு கதை மீண்டும் மீண்டும் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. சிறியதாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிதி நிறுவனம் மாநிலமெங்கும் கிளைகளை பரப்பி அதிக வட்டி தருவதாக கூறி டெபாசிட்டாரர்களை தன் பக்கம் திருப்பி இன்று திவாலாகிவிடும் நிலையில் இருக்கிறது. இதனால் சாமானிய மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதன் பின்னணியில் இருப்பது எம்எல்ஏ கோவிந்தசாமியா அல்லது தொழிலதிபர் ஸ்ரீகாந்தா? அரசு இதில் தலையிட்டு முதலீட்டாளர்களின் பணத்தை மீட்டு தருமா
சன் டிவிக்காக சுபஸ்ரீ தணிகாச்சலம். அண்ணா கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணம் எல்லாம் போச்சுண்ணா. என்ன டே உனக்கெல்லாம் எட்டாம் வாய்ப்பாடே முழுசா தெரியாது. பாதி சொல்லுவேன், மீதிக்கு ஃபைல்ஸ் வந்த மாதிரி முழிப்பேன். அன்னைக்கு என்னமோ 30% 40% கணித மாதிரி ராமானுஜ மாதிரி கணக்கு போட்டியே, இப்போ 100% எடுத்துட்டு அவன் போயிட்டான். என்னடா பண்ண போறீங்க அண்ணே? புத்தி வந்துருச்சுண்ணே, இந்த பணத்தெல்லாம் கொண்டு போய் கவர்மெண்ட் பேங்க்ல போட்டுருவோம். இனிமேல் பேங்க்ல போடுறதுக்கு இடுப்பு வேண்டிதான் இருக்கு. பேங்க்ல வேட்டி கவர்மெண்ட் எல்லாம் டெபாசிட் பண்ண முடியாதுரா? இதுக்கு விமர்சனமே கிடையாதுண்ணே. இருக்கு சொல்லுங்கண்ணே. எல்லாரும் வீட்டுக்கு போய் கதவை சாத்திட்டு ஓ நாளுங்க போங்கடா. எதுக்கு அழற? ஃபோன் பண்ணி பார்க்கலாம். நம்பர்ல தெரியாது, மெட்ராஸ்ல இருக்கிறதா சொன்னாரு. கவலைப்படாதே, எல்லாம் நல்லதுக்கு தான். என்ன நல்லது? நான் உன்ன மாதிரி கிடையாது. இது என் தலைவிதி, என்னால ஏத்துக்க முடியாது. கடவுளே கடவுளே, இவளுக்குமா இப்படி? இன்னும் நான் என்னெல்லாம் பார்க்கணும் இந்த குடும்பத்துல, என்ன சாப்பமோ தெரியலையே. அப்படி எல்லாம் சொல்லாதுங்கம்மா. உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமே, நீங்களும் ஏதாவது ஆறுதல் சொல்ல வேண்டியதானே? நான் இப்ப என்ன சொன்னாலும் தப்பா தான் புரிஞ்சுப்பீங்க. கொஞ்ச நேரம் தம்புராவில சுருதி சேர்த்து பாடினா உங்க மனசுல உள்ள கவலை எல்லாம் போயிடும். உங்க தம்புராவை எடுத்துட்டு போயிடுங்க. வச்சுக்கோங்க. உங்க ஏமாற்றத்தையும் தம்புராவையும் போட்டு குழப்பாதுங்க. நீங்க கருணையும் காதலையும் போட்டு குழப்புறீங்க. எதுக்காக அதை கொடுத்தீங்கன்னு எனக்கு தெரியும். நான் உங்க மேல காமிக்கிறது கருணை, ஸ்ரீகாந்த் மேல இருக்கிறது காதல். நான் விதியை நம்புறேன், காதலை நம்புறேன். அது எனக்கு கிடைக்கும், கிடைச்சே ஆகணும். வாழ்த்துக்கள். நடந்து நடந்து கால் ஒரே வலி. காரியங்கள்லாம் அமோகமா நடந்தது. கரட புராணத்தில் சொல்லி இருக்கிறபடி உங்க தோப்பனாருக்கு சொர்க்க பிராப்தி நிச்சயம். இந்தாங்க கப்பல் மாதிரி இவ்வளவு பெரிய வீடு யார் பாத்துக்கிறது? ஏன் நீங்க தான் இதெல்லாம் பொறுப்பா கவனிச்சுக்க வேற யார் இருக்கா? இங்க இருக்கிறவங்களுக்கே இந்த வீட்டோட அருமை தெரியல. பாரு அந்த கப்பல்லாம். மீனாட்சி நீதா, இங்க வா, இந்த கப்பலை எடுத்து கிச்சன்ல வை. அப்புறம் மீனாட்சி அப்படியே மாடிக்கு போய் இந்த ஈர துணியெல்லாம் எடுத்து நல்லா காய வச்சிடு. இதே அம்மா சொல்லியிருந்தா செஞ்சிருப்பேல. அவ என் அம்மாவும் இல்ல, நான் அவ பொண்ணும் இல்ல. நேத்துக்கு என்னன்னா சின்னக்க வேலையா இருக்கா? என் உள்மாவுடைய ஐன்படி வேணும் என்கிட்ட சொல்றான். நான் என்ன அவ வேலைக்காரியா? வாய மூடு, பேசாத. இப்ப எல்லாம் அவ கையில இருக்கு. வெளியே போய் கஷ்டப்படுறத விட இந்த வீட்டுல வேலைக்காரியா இருக்கிறது ஒண்ணு தப்பு இல்ல. அந்த மாதிரி வார்த்தையை சொல்லாத. வீடு நம்மள விட்டு போயிடுச்சு, ஆனா நம்ம மானம் போகல. தள்ளி அப்பா உயில்ல அக்காவுக்கு ஏதாவது கொடுக்கலாமே எழுதியிருக்காரு. வேணா ஒன்று பண்ணுவோமே, வீட்டை அக்காவுக்கே கொடுத்துடலாமா? என்ன அதுக்கு இல்ல, நமக்கு என்ன குழந்தையா குட்டியா? வாட், என்ன என்ன அதுக்கு? நான் தான் காரணமா? என் ஃபால்ட் அது? மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் இருக்க காட்டணுமா? ஓகே ஓகே, இல்ல அக்கா கேட்க தயங்குறா. மாசம் ஒரு 40,000 கொடுத்துடலாமே. ஒரு 20,000 10,000 கொடுக்கலாம். ஒரு 5,000. ஏன்னா தலைக்கு 1,000 வச்சா கூட 4 பேருக்கு 4,000 ரூபா. 2,000 கொடுக்குறது கொடுக்காம விட்டுறலாம். 2,000 வச்சு 4 பேர் எப்படி சாப்பிட முடியும்? எப்படி ஃபேமிலி ரன் பண்ண முடியும்? யாரும் சாப்பாடுக்கு கஷ்டப்பட போறது இல்ல. இவ்வளவு வருஷமா சுருட்டினாங்களே ஸ்கூல்ல காலேஜ்ல பண்ண குத்தகையில, வெளி பார்த்ததுக்கு கணக்கே வரல. அந்த மாதிரி இல்ல, எங்கேயாவது தொலைஞ்சிருக்கும். ஐயாவை பத்தி நியூஸ். ஐயா படம் எடுக்க போறாராம், ஹாலிவுட் ஸ்டைல்ல ஆக்ஷன் படம் எடுக்க போறாராம். கண்ணா மூச்சி ஏனடா என் கண்ணா, கண்ணா மூச்சி ஏனடா என் கண்ணா, நான் கண்ணாடி பொருள் போலடா.
கேட்டேன், அந்த காற்றை நிறுத்தியும் கேட்டேன், அந்த நதியின் கரையை நான் கேட்டேன், அந்த காற்றை நிறுத்தியும் கேட்டேன், வான்வெளியை கேட்டேன். எஸ்கியூஸ் மீ, கம்ப்யூட்டர் சென்டருடைய கோர்ஸ் டீடைல்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஆ ஓகே, எங்கே நான் சைன் பண்ணோம்? இல்லை மேடம், ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு தான் உங்களுக்கு கொடுத்தோம். ஆக்சுவலி லலிதா மேடம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிரின்சிபலாக பார்த்துட்ருக்காங்க, இனிமேல் கையெழுத்தெல்லாம் புது பிரின்சிபல் தான் போடுவாங்க. அப்போ நான் இல்லை, உங்களுக்கு கஷ்டமாக இருக்க வேண்டிய தான் கம்ப்யூட்டர் செக்ஷனை மட்டும் பார்க்க சொன்னாங்க. ஏன் என்கிட்ட யாரும் சொல்லலை? என்ன என்ன பண்ணுறீங்க எல்லாரும்? எதுக்கா பூஜை ரொம்ப ஐயோ, சாமி படலாம் வேணாம், எங்ககிட்ட கொடுக்க வேண்டியது தானே, அறிவில் உங்களுக்கு இப்படியா பண்ணுவாங்க? அம்மா, அவங்களுக்கு அறிவு இருக்கு, மறைமுகமாக நம்மளை போக சொல்கிறாங்க, அதை நாம் புரிஞ்சுக்கணும். வேண்டாத விருந்தாளியா, இன்னும் இங்கே இருக்கக்கூடாது. அம்மா, ஒன்று நம்ம அவங்களை எதிர்த்து சண்டை போடணும், இல்லை ஊரை விட்டு போகணும். ஆனால் நம்ம ஊர்லேயே ஒரு வீடு எடுத்து தங்கினா தாத்தாவுக்கு தான் அவமானம். திடீர்னு போனோன்னா எங்கே போகிறது? நம்ம என்னமா பண்ண முடியும்? அம்மா, என்கிட்ட படிப்பு இருக்கு, அவகிட்ட பாட்டு இருக்கு, அப்புறம் எதுக்கு கவலை? நம்ம மெட்ராஸ் போவோம். மெட்ராஸ்க்கு? Totally, we need 3,000 square feet. இங்க மொத்தமா கிளாஸ் கவரிங் போட்டு மூடிடலாம். ஒரு ரெஸ்டாரன்ட், ஒரு காபி ஷாப். எக்ஸாக்ட்லி, யூவ் காட் இட். டெமாலிஷ் பண்ணிடலாம். என்ன எதுக்கு இந்த அழுகை? உன் பொண்ணை போய் கணக்கு எழுத வச்சு சொத்தெல்லாம் பிடிங்களான பார்த்தேன்ல, என்னாச்சு? உன் பொண்ணோட துரதிருஷ்டம் உங்களை வீட்டை விட்டே துரத்திடுச்சுல. எது வேணா பேசலாம்னு நினைக்காதீங்க, நான் ஒன்றும் காலேஜில் போய் கணக்கு எழுதலை, நீங்களும் சின்ன குழந்தை இல்லாத நம்பறதுக்கு. வீட்டுக்குள்ளே வந்து இதை எங்களை உடைச்சிட்டு இப்போ வீட்டையும் உடைக்க போறீங்க? தாத்தாவோட ஆத்மா உங்களை மன்னிக்காத. மீனு வேண்டாமா? சும்மா இருங்கம்மா, நம்ம வீட்டில் வந்து நம்மளையே வெறுப்பேற்றுறவங்களுக்கு அப்பப்போ பல்லு மேலே போடணுமா? என்ன சொன்ன? நம்ம வீடா இது? எப்பவுமே சாம் வீடு, இப்போ என் வீடு. நீங்கள் எல்லாமே இப்போ ஆகாதீங்க. என்ன ஆகாதீங்க? நம்ம வீட்டிலே நம்மளை பேசுறீங்க, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தவன் சும்மா இருக்க மாட்டான். கடவுளே, இந்த பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு நான் எங்க போவேன்? என்ன தெரியும் எனக்கு? அம்மா, நானும் வரேம்மா. டீச் பண்ணிருக்கலாம், ஆனா எங்களுக்கு சர்டிபிகேட் ரொம்ப முக்கியம். ஹலோ, ஸ்ரீகாந்த் இருக்காரா? இங்க ஆப்ளே யாரும் இல்ல, வெயிட் பண்ணு. அதுக்கு எதுக்கு கத்தணும்? ராங் நம்பர்னு சொல்ல வேண்டியதானே? We have no vacancies for programmers. 166ல இன்னும் 18 தான் பாக்கி இருக்கா. இன்னும் ஒரே ஒரு கால் தான் பண்ணலாம். சரி, நான் ட்ரை பண்றேன். கம்ப்யூட்டர் ஜாப்லாம் இல்லங்க, சாரி. உடம்பு சரியில்லையா? அதான் டாக்டர் கூட்டிட்டு போய் காமிச்சிட்டு வரலாம். என்னச்சு சின்னதா, தோடு வலையெல்லாம் எங்க? மளிகை பாக்கி வாடகை பாக்கின்னு எல்லாரும் வீட்டுக்குள்ள வந்து சத்தம் போடுறாங்க, என்னால இதெல்லாம் தாங்க முடியலம்மா. அழாதே, போட்டிருந்த நகை எல்லாம் கொண்டு அடகு வச்சுட்டு வந்துட்டேன். நாற்காலி கட்டில தூக்கி வெளியே போட்டுருவேன், என்ன பத்தி உங்களுக்கு தெரியல. நாற்காலி கட்டிலாம் இருந்ததானே வெளில போடுறதுக்கு? திமுறா இருந்தா கொடுக்க மாட்டோமா? எங்க ஃபேமிலி பத்தி உங்களுக்கு தெரியாது. எனக்கு தெரியாதா? ராஜ பரம்பரை நல்ல குடும்பன்றதுனால தானே அட்வான்ஸ் கூட வாங்க வீட்டை வாடகை விட்டேன். இன்னைக்கு சாயங்காலத்தில் பணம் வரலன்னா எல்லா சாமானையும் என் ஆட்களை விட்டு வெளியே போட்டுருவேன். அதுக்கு அவசியம் வராது, இந்தாங்க உங்க பணம்.
கொடுத்துருவீங்க தெரியும். நல்ல குடும்பம். இருந்தது அடகு வச்சு இந்த மாசம் சமாளிச்சாச்சு. அடுத்த மாசம் பக்கத்தெருவில் கட்டட வேலை நடக்குது. சித்தாளுக்கு 70 ரூபா தர்றாங்களா? நான் போயிட்டு வரேம்மா. சௌமியாக்காக்கு வேலை கிடைக்கலனா நம்ம எல்லாம் அந்த வேலைக்கு தான் போகணும். வீடு வாசல் எல்லாம் வித்துட்டு கோர்ஸ் முடிச்சுட்டு இங்கே வராங்க. பட் Y2K ப்ராப்ளம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. வி ஆர் அவுட் ஆஃப் ட்ராபிள். ஸோ இருக்கிற ப்ரோக்ராமர்ஸை வச்சுக்கிட்டு நாங்கள் மேனேஜ் பண்ணிட்டுருக்கோம். சாரி ப்ரோக்ராமர் இல்லை சார், ஐ ஆம் ரெடி டு டூ எனி ஜாப். உங்கள் பிரச்சனை எனக்கு நல்லா புரியுது. கோர்ஸ் எதுவும் பண்ணலைன்னாலும் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கீங்க, ப்ரின்ஸிபலாக இருந்திருக்கீங்க. பட் இப்போ ஆஸ் இட் இஸ் இங்கே இருக்கிற ஒரே வேலை டெலிஃபோன் ஆப்ரேட்டர் வேலை தான். அதுக்கு நீங்கள் யூ ஆர் ஓவர் குவாலிஃபைடு. இல்லை சார், எனி ஜாப் ஐ ஆம் ரெடி டு டூ. ஷியோர்? இப்போயே சேர்ந்துறேன். Good morning, Digital Waves. Just a moment. நம்மகிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லலை. அந்த அம்மா வாடகை திடீர்னு 3 வயசுக்கு வந்த உடனே விட்டு மெட்ராஸ் வந்துருச்சு. எங்கேன்னுப்பா போய் தர்றது? சொந்த தம்பிக்கிட்ட கூட உதவி கேட்கல, நம்மக்கிட்ட கேட்பாங்களா? அதுக்காக எப்படியா சார்? சூடாக வாழைப்பூ வடை ஒரு அம்மா ஸ்பெஷலாக போடுறாங்க. எப்போ ஏற்பட்ட குடும்பம் உங்களுக்கு? என்ன தலையெழுத்தா இங்கே வந்து வேலை செய்கிறீங்க? ஏம்மா எங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? நாங்கள் என்ன அன்னியமாக போய்ட்டுமா? எங்கள் கஷ்டம் எங்களோட போகட்டும். இருந்தா நான் ஹோட்டலில் வேலை செய்கிறது என் பொண்ணுங்களுக்கு மட்டும் தெரிய வேண்டாம். மழை பெஞ்சா கொஞ்சம் ஒழுகத்தான் செய்யுது. எப்படி சமாளிக்கிறீங்க? மெட்ராஸில் 1000 ரூபாய்க்கு இந்த மாதிரி வீடு தானே கிடைக்கும். பெரிய இப்போ தான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்கிறான். இந்த இதுதான் எப்போ பார்த்தாலும் எதையோ பறி கொடுத்த மாதிரி மூஞ்சி முன்னு தூக்கி வச்சுக்கிட்டு இருக்குது. இருங்க காப்பி எடுத்துட்டு வரேன். அக்கா மட்டும் வேலைக்கு போறாங்க, நான் சும்மா தான் இருக்கேன். எனக்கு பைத்தியமே பிடிக்குது. மேஜா ஏதாவது ஒரு வேலை வாங்கி கொடுங்க. அவர் வரல இவர் வரலன்னு நிறுத்தக்கூடாது. மனசு சரியில்லை, உடம்பு சரியில்லைன்னு படுத்துக்க கூடாது. ஆத்மார்த்தமா செய்ய வேண்டிய வேலை. முடியுமா? எதுக்காக இதெல்லாம் செய்றீங்க? நீங்க உதவி செஞ்சப்பெல்லாம் உங்க மனசை புரிஞ்சிக்காம வேதனைப்படுத்திருக்கேன். நான் இப்போ அதை தான் சொல்றேன். எந்த பூவை விட அழகானது உன் குரல். பாடுறவனுக்கும் சந்தோஷம், கேட்குற எங்களுக்கும் சந்தோஷம். ஆனா என் ஸ்ரீகாவை பார்த்தா தான் எனக்கு சந்தோஷம். ஃபீஸை பத்தி கவலைப்படாதீங்க, எப்படியாவது ஆன்டிசிபேட்டரி பேல் எடுத்துருங்க. உங்க 25 லட்சத்தை கொண்டு வந்து வீட்டில் சேர்த்துருந்தாரு. ஓகே பரமேஸ்வரன், எதையாவது அடமான வச்சு 1/2 மணி நேரத்தில் ஒரு 25 லட்சத்தை இந்த லாயர் வீட்டு காமிச்சிடுங்க. ஹலோ, பேச்சை கேட்டு இதில் கொண்டு வந்து பணத்தை போட்ட பாரு. சால்வ்டா சார். இவ்வளோ சீக்கிரமா செக் பவுன்ஸ் ஆகாமல் காப்பாத்தியா? பிளட் ப்ரெஷர் வந்துடுச்சு. இன்னும் 1-2 நாள் இங்கே இருந்தேன்னா ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். ரெசிக்னேஷன்? ஆமாம் சார், ஒரு சில டெபாசிட்டை சர்க்கிள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த பாவம் எனக்கு வேணாம். நான் ஒன்று சொன்ன தப்பாக எடுத்துக்காதீங்க. அமைச்சர் இளவழகன் சொன்னதை கேட்டிங்கன்னா நம்ம கம்பெனியை காப்பாற்றிடலாம். அட்வைஸ்லாம் வேண்டாம். இவ்வளோ நாள் என் கூட இருக்கிற போது எதுவுமே தெரியல. இப்போ பிரச்சனை வந்த உடனே கேரோ கேரோ ஐசே மூழ்கிற கப்பலை விட்டு எலி ஓடுற மாதிரி ஓடுறீங்க. போங்க, எல்லாரும் போங்க. ஐ டோன்ட் நீட் எனிஒன். கவலைப்படாதீங்க, உங்கள் பணம் நிச்சயமாக கிடைக்கும். எஸ்எம்சியில் டெபாசிட் பண்ணவங்க யாரும் ஏமாந்து போனதில்லை. உங்க பணம் நிச்சயமா கிடைக்கும். எஸ்எம்சியில டெபாசிட் பண்ணவங்க யாரும் ஏமாந்து போனதில்ல. ஆரஞ்சன ஆ
பாலா, ஒழுங்காக பூ வியாபாரம் பண்ணிட்டு இருந்தப்போ ஓட்ட வேனில் போயிட்டு இருந்தேன். சாமி சில கைக்கு வந்தோன்னா பென்ஸா, என்ன டெக்னிக்னே புரியலையாப்பா. நாங்கள் குளத்தூர் கோயிலிருந்து வர்றோம். நம்ம ஸ்ரீகாந்தையாவோட அவர் கார் கூட சாம்பல் கலர் பென்ஸு. அட்ரஸை தொலைச்சிட்டேன், கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது கம்பெனி பாலிசிங்க, கஸ்டமரோட அட்ரஸ் எல்லாம் கொடுக்கக்கூடாது. நல்ல பாலிசி சார், பார்ப்போம். இருங்க இருங்க இருங்க, அவர் கோயில் தர்மகர்த்தா. இந்த பஞ்சலோக விக்கிரகம் வருஷம் பூரா அவர்கிட்ட தான் இருக்கணும். மறந்துட்டு வந்துட்டார், கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். சாமி சமாச்சாரம் யா கொடுத்துரு. சித்தப்பா, அட்ரஸ் கிடைக்காதனால இந்த வருஷம் நீங்கள் தான் இதை வச்சுக்கணும். அதான் சார் அட்ரஸ். இப்போ எங்கே போய் சார்? இது அவர் வீட்டு அட்ரஸ். தேங்க்ஸ். ஹலோ, பஞ்சலோக விக்கிரகம் 40 ரூபா தானே? வச்சுக்கங்க வச்சுக்கங்க. நீங்க எப்படி இவ்வளவு சீக்கிரமா கண்டுபிடிச்சீங்க? நான் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி விரல் பாருங்க, சிவந்து போச்சு. ஐயா, போனே பண்ணாடி உன் கை விரல் செவ பார்த்தா இருக்கும். மத்தவங்க ஒரு மாதிரினா இவர் ஒரு மாதிரி வித்தியாசமா சிந்திச்சு கண்டுபிடிச்சா பாத்தியா? மூளை உபயோகிக்க மிலிட்டரியில கத்து கொடுத்துருக்காங்க. ஆமாமா, மிலிட்டரியில எல்லாத்தையும் கத்துட்டு வந்து இந்த குளத்தூர் ஜேம்ஸ் பாண்ட் கண்டுபிடிச்சிட்டாரு. இப்ப காதல சேர்த்து வச்சுட்டு எங்கிருந்தாலும் வா பாட போறாரு. ஸ்ரீகாந்த் சார் இருக்காரா? ஒன்று இப்போ சரின்னு சொல்லு, நம்ம திருப்பதி கோடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்படிலாம் பேசுறீங்க ஸ்ரீகா, நாம என்ன தப்பா செய்யறோம்? யார் யாரோ செஞ்ச தப்பு என்ன ஊர் ஊரா துரத்திக்கிட்டு இருக்கு. ஹைதராபாத்ல ஒரு பெரிய பார்ட்டி இருக்கு, எனக்கு ஃபைனான்ஸ் பண்றதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் சரியா நடந்தது, இந்த டெபாசிட்ஸ் ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆயிடும். அதுக்கப்புறம் நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்கலாம்.
கனவுகள் வளர்க்கும் காதலின் வீரர்கள் கல்லையும் திறக்கும். உன்னை தேடியே இனி எனது பயணமோ, எந்த சாலைகள் உன் வீட்டில் முடியுமோ. ஏ கனவு மங்கையே, உனது மனது எனது மனதில் இணையுமோ. தோடும் தூரத்திலே வெண்ணிலவு கண்டு கொண்டே. கடைசியில் கடல் காண்பது, உயிரின் தேடல் கடைசியில் உன்னை காண்பது. நட்சத்திரங்களை ஒரு நாரில் கட்டுவே, எந்த நேரமும் உன் கதவை தட்டுவே. கண்டுகொண்டேன் 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 வீரதோடும் தூரத்திலே தோடும் தூரத்திலே நிலவு கண்டுகொண்டே. பாலா, அவனுக்கு போன கோடி கிடைச்சாலும் சரி கிடைக்காட்டி சரி, நான் அடித்து சொல்கிறேன், அவன் அவனுக்கு கிடைக்க மாட்டான். எத்தனை பேர்த்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். யோ, நீ என்ன கடவுளாயா? அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் சித்தப்பா? அவளோட ஒவ்வொரு அசைவிலையும் அவன் தானே இருக்கான். காதல் ரெண்டு மனசு சம்மந்தப்பட்டதுன்னு சொல்கிறாங்க, நான் பார்த்தா பிடிச்சிடலையே. நாம் இப்போ ஒரு பொண்ணை காதலிக்கிறோம், அவன் இன்னொருத்தனை விரும்புகிறான். ஏன், அவனையே கல்யாணம் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறமும் அவளை காதலிக்கக்கூடாதா? அது தப்பா? பல, நீ தான் அவளை உண்மையிலேயே காதலிக்கிற. நூறுரூவா கூலி, 50 ரூபா எக்ஸ்ட்ரா, ஆக மொத்தம் 150 ரூபா விடுங்க. என்னப்பா இது, ஒரு 10 ரூபா 20 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்டால் பரவாயில்ல, ஒரேடியாக 150 ரூபா கேட்குறியே. கணக்கு சரிதாம்மா, ஒரு பெட்டிக்கு 20 ரூபா, எக்ஸ்ட்ரா 10 ரூபா, நீங்கள் ஒரு பெட்டி, அவங்க ஒரு பெட்டி, அவங்க ஒன்று, அவங்க ஒன்று, நான் ஒரு பெட்டி, 5 30 என்னாச்சு? 150 ரூபா. கணக்கு சரிதானே, 150 ரூபா விடுங்க. ஆனால் இந்த பொட்டியில் நாங்கள் தானே எடுத்துகிட்டு வந்தோம். நீங்கள் எடுக்கக்கூடாதுமா, நாங்கள் தான் எடுக்கணும். தொழிலாளி வர்க்கத்தை வகுப்பில் அடிக்காதீங்கம்மா. ஏய் தொழிலாளி வர்க்கம், தாய் குலத்தை ஏன் கை வச்சது? ஒரு நீங்க லொகேஷனுக்கு வாங்க,
பேசி டெவலப் பண்ணிப்போம். உங்கள் ஸ்கிரிப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. தேங்க்யூ சார். எஸ் குரியர் மேடம். மிஸ்டர் புருஷோத்தமன். எக்ஸ்கியூஸ் மீ, ஒன் மினிட் ப்ளீஸ். நான் ஒரு பொண்ணை தேடிட்டு இருக்கேன், கொஞ்சம் வயரமா, கண்களை கனவு தருவி. மனோகர். ஹாய், யூ ஆர் லுக்கிங் கிரேட். டிஸ்கஷனுக்காக பெங்களூர் போயிருந்தேன், அதுக்குள்ளே என்னெல்லாம் நடந்துருச்சு. பட் மெட்ராஸ் நான் உங்களை எதிர்பார்க்கல, அதுவும் டெலிஃபோன் ஆப்ரேட்டரா? எங்களுக்கு வேற வழி இல்லை, பூங்குடியை விட்டு வந்துட்டோம். What the hell is happening here? Where is she? Neengla the phone attend panna koodada? Sorry sir. Ooti poran. Good morning digital waves. Anga da illa. Excuse me. What is her name? Soumya sir. Soumya. Veetla eppadi irukanga? Soumya. Just a minute. Yeah, good morning sir. Office le romance ah. Adha call ella miss avudhu. Neth rendu overseas call. Over the head. Na appave sonna neenga indha job ku over qualified nu. Pidikkalena vera vela thedikinga. Sorry sir. இனிமே இப்படி நடக்காத. எக்ஸ்கியூஸ் மீ சார், உங்கள் இந்த ரொமான்ஸில் அந்த கண்ணாடிக்கு வெளியே வச்சுக்கிறீங்களா ப்ளீஸ்? கைண்ட் ஆஃப் யூ கெட் பேக் டு ஒர்க். ஓகே. ஹாய், கண்டிப்பாக இந்த படம் நல்லா வரும். எப்படி சொல்கிற? இன்வால்மெண்ட்டோட செய்கிற எந்த காரியமும் ஜெயிக்கும். பூங்குடி லாஜிக்கா? வாட், இவ்வளோ பிரச்சனைகளுக்கு இடையிலையும் நம்பிக்கையான வார்த்தைங்க. உங்ககிட்ட எனக்கு பிடிச்சத இந்த குணம் தான். பூஜைக்கு அவசியமா வரணும். நீ சூஸ் பண்ண டைட்டில் வேகம் என்ன? என்னால எப்படி வர முடியும்? லீவ் எல்லாம் கிடைக்காது. ஆனாலும் என் கூடவே தான் இருப்பேன் என் மனசுல. நான் சொன்ன இன்விடேஷன்லாம் மறக்காம அனுப்பிச்சிடுங்க. தேங்க்யூ. வணக்கம். வணக்கம். நீங்களே ஹீரோ மாதிரி இருக்கீங்க. உங்களை மாதிரி யங் டைரக்டர் கிட்ட ஒர்க் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். வரீங்க? இது முழுக்க முழுக்க ஆக்ஷன் படம். ஏன் ஸ்கிரிப்ட் அம்மா ரோல் இல்லையே? தம்பி, நீங்கள் அமெரிக்காவில் படிச்சிருக்கலாம், சேர்ராஜனோட ஒர்க் பண்ணியிருக்கலாம், ஆனால் நாம் எடுக்க போகிறது தமிழ் படம். இதில் அம்மா சென்டிமெண்ட், கானா சாங், இதெல்லாம் வேணும். என் படத்தில் இதெல்லாம் இருக்கணும். ஆனால் ஏன் ஸ்கிரிப்டில் அம்மா ரோல் இல்லையே சார்? 3 வருஷமாக டேட் கேட்டு ஹீரோ பின்னால் அலைஞ்சேன், கடைசியில் அவர் ஒன்றை டைரக்டர்ன்ட்டார். அது ஏன் தப்பா சார்? டென்ஷன் ஆகாத, உனக்கு வேண்டி இது எல்லாம் கிடைக்கும். உன் கேமராமேனை மாற்றிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் கேமராமேனை போட்டிருக்கேன் சார். மேஜிக் ஃபிலிக்ஸ் கேமராவை சுற்றி ஒரு ட்ரெயினையே பல்ட் அடிக்க வைப்பேன். ஒரே ஷாட்டில் 6 ரங்காராவை எடுத்து காட்டியிருக்கேன். எக்ஸ்பீரியன்ஸ் எடிட்டர்ஸ் ராமு சோமு சார். நீங்கள் அமெரிக்கன் ஸ்டைலில் படத்தை எடுத்து விட்டுக்கிட்டே இருங்க. நான் ஒரு கட்டிங், ஒரு ஓட்டிங், அப்படியே டப்பு டிப்புன்னு புது கதையே உண்டாக்கிறேன், கவலைப்படாதீங்க. அசோசியேட் அலிமுத்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ். கேஜி காலத்துல இருந்து பெட்டி பெட்டியா சென்டிமெண்ட் வச்சிருக்கேன். ஆர்டிஸ்ட் செலக்ஷன், லொகேஷன் செலக்ஷன் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சாவித்ரி, சரோஜா தேவி, பப்பியம்மா எல்லாத்துக்கும் நான் தாங்க டைலாக் வச்சு. ஐயோ, இந்த படத்துல நான் என்ன சார் பண்றேன்? சத்தியமா நீங்க தான் டைரக்டர், ஆனா நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம். புதுசா வர்றவங்க ரோலை முழுங்கி முழுங்கி டெபிசிட் பண்ணிடுறாங்க. வரிசையா 4 படம் ஒதுக்கிச்சு. பொண்டாட்டியோட நகை, வீடு, வாசல் எல்லாத்தையும் விற்று தான் ரிஸ்க் எடுக்கிறேன். கவுத்ரானுங்க சார். நீங்கள் ஒரு சேரை போட்டு ஓரமாக உட்காந்துக்கிட்டு ப்ரெஸ்காரங்களுக்கு ரிப்போர்ட் கொடுங்க, மற்றதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. சார், ஸ்கிரிப்ட் நல்லா இருக்கு, தமிழில் அப்படி ஒரு படமே வரலன்னு சொல்லி தானே என்ன ரெக்கமெண்ட் பண்ணீங்க? டென்ஷன் ஆகாத, பாட்டை கேளு, நிச்சயமாக ஹிட் ஆகும். ஓட ட்ரெயினில் பாம் 2 மணி நேரத்தில் வெடிக்க போகுது, அதுக்குள்ளே நீங்கள் எல்லாரையும் காப்பாற்றியானோம். ஆடியன்ஸ் எல்லாம் நகத்தை கடிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. இடையில எனக்கு ட்ரெயின் நிப்பாட்டு, வெளில போய் டான்ஸ் ஆடுவீங்களா? ஃபேன்ஸ், ரசிகர் மன்றத்துலேருந்து ஏகப்பட்ட லெட்டர்ஸ். கானா சாங் எல்லாம் பண்ணாதான் பிஎன்சியில் இறங்கும். ஓ, ஸ்கிரிப்டை குழப்பிட்டீங்க, என் டெக்னீஷியன் மாற்றிட்டீங்க, என்னையும் தூக்கிடுங்க. அப்புறம் நான் எதுக்கு? ஏய், ஹீரோ டைலாக்லாம் என்கிட்டயே சொல்கிறியா? உன் பேர் எல்லா பத்திரிகையிலையும் வந்தாச்சு, இப்போ போய் தூக்கினா உன் லைஃபே க்ளோஸ். மிரட்டுறீங்களா? லாஸ்ட் மினிட்ல சொன்ன ஒத்துப்பா நினைச்சீங்களா? ஏய், ரோஷத்தெல்லாம் உன் பாக்கெட்ல போட்டுக்கோ. உன்ன மாதிரி 1000 பேர் ஸ்கிரிப்டும் கைமா கோடம்பாக்கத்துல சுத்திட்டு இருக்காங்க. நான் ஆமான்னு சொல்லிதான் நீ டைரக்டர். ஆனா நான் ஆமான்னு சொல்ல மாட்டேன். தைரியம் இல்லாத கதாநாயகர், காசு இல்லாத ப்ரொடியூசர், வேணாம், எதுவுமே எனக்கு வேணாம்.
அம்மா, நம்ம மனோகர் பத்தி நியூஸ். என்னன்னு? புதிய இயக்குனர் மனோகருக்கும் தயாரிப்பாளர் ராஜமன்னாருக்கும் ஆரம்பத்திலிருந்தே சரியில்லையா, அதனால் அவர் படத்திலிருந்து நீக்கப்பட்டதாக தெரிகிறது. வேகம் வேகமாகவே முடிந்தது. என்ன பேர் இது? வேகம்னு ஒரு பேர். யார் தான் இப்படிலாம் ஒரு பேர் வைக்கிறாங்களோ தெரியலையே. ஏதோ நல்லவனா இருக்கிறான்னு சீக்கிரமா படத்தை முடிச்சுட்டு வந்து இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்குவான்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சே. எல்லாம் இவ பிறந்த நேரம். ஏமா இவ மட்டும் இப்படி அதிர்ஷ்டமே இல்லாதவளா இருக்கா? உளறாதீங்கம்மா, அவங்களுக்குள்ள தகராறு வந்து படம் நின்னா அது அக்காவுக்கு என்ன சம்பந்தம்? நாங்களே இவ்வளவு புரிஞ்சுக்கலாம். அம்மா அப்பா பார்த்து எவ்வளோ டென்ஷன். நீ போய் ஸ்கிரிப்டை முடி. நீ டைரக்டர் ஆனால் தான் நான் கேமராமேன். எனக்கு திறமை இருக்கானு எனக்கே சந்தேகமா. அதுலடா மனோ இருப்பார். நீ 50 100 கஷ்டப்படுறப்போ நான் மட்டும் சும்மா தான் நல்லா இருக்காது. அம்மா சதீஷ் நீ கிளம்பு. ஏய் மனோ, நாங்கள் அந்த பொண்ணை ஒத்துக்கல. சினிமாவுக்கு போவேணான்னு சொன்னோம். அதுக்காக வீட்டை விட்டு வந்து இப்படியெல்லாம் கஷ்டப்படணுமா? பாரு, உங்கள் அப்பா சம்மதிச்சிட்டாரு. இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை. பேசாம வீட்டுக்கு வந்திருக்கண்ணா. சொல்லுங்க. டேய், சினிமா தானே எடுக்கணும். நான் பண்ண தரேன்டா. எவ்வளோ வேணும்? 1 கோடி 2 கோடி அவ்வளோதானே? ஆனால் ஒன்னே ஒன்று சொல்கிறேன், ஆஃபீஸ்க்கு மட்டும் தினமும் 1.5 மணி நேரம் வந்துட்டு போ. 2 செக் சைன் பண்ண முடியாதுப்பா. நான் டைரக்டர் ஆகி சௌமியா கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் வீட்டுக்கு வருவேன். டேய், அப்பா இவ்வளோ தூரம் சொல்கிறாரு, சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறேன். சரி, சினிமா தான் எடுக்கிற, அதையாவது ஒழுங்காக எடுக்கிறியா? ஏதோ ட்ரெயின் போய்கிட்டே இருக்கான், சஸ்பென்ஸா எவன் பாப்பான். வெள்ளக்காரன் ஒரு சிக்கனை வச்சு திருப்தி ஆயிடுவான். இங்க பாரு எவ்வளவு ஐட்டான். இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து கலக்கியாவது கொடு. அதையும் மீறி நீ வீடியோ தான் எடுப்பேன்னு வச்சுக்க. சாமி, நான் வர்ற கல்யாணத்துல இருந்து மானத்தை வாங்காத. வாடி போலாம். ஒளிஞ்சு கேடும் இல்லை, படம் கேன்சல் ஆனதை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. இதெல்லாம் காதில் போட்டுக்கவே கூடாது. ஆமாம், அப்பா டிராஃபிக் கான்ஸ்டபிள் ஏன் இந்த வெயிட்டர் கூட சொல்கிறான் படம் எப்படி எடுக்கிறதுன்னு. மறுபடியும் ட்ரை பண்ணலாம். லுக் சாமியா, உனக்கு தெரியாது இந்த இண்டஸ்ட்ரியில் சண்டைக்காரன ஒரு முறை முத்திரை குத்திட்டு அவ்வளோதான். பேக்கப் இந்த ஃபீல்டு இல்லைன்னா வேறு ஃபீல்டு. நீங்கள் ஒரு என்ஜினியர் தானே? அப்பா பிஸ்னஸ் எடுத்து நடத்த சொல்கிறியா? எனக்கு தெரியல. சாஃப்ட்வேர் மார்க்கெட் இன்னைக்கு முன்ன மாதிரி கிடையாது. இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் 20 கம்பெனி காம்படிஷனில் இருக்கு. ஒரு வாரத்துக்குள்ள இந்த பீட்டா வெர்ஷனை நீங்கள் முடிக்கலன்னா நீங்கள் எல்லாம் வீட்டுக்கு போயிடலாம். உங்களுக்கெல்லாம் வேலை கிடையாது. அதே மாதிரி தான் எனக்கும். நானும் வீட்டுக்கு போயிடுறேன். ஐ கிவ் யூ 1 வீக்ஸ் டைம். டே அண்ட் நைட் உட்காந்து இதை முடிக்கிறீங்க. தட்ஸ் ஆல். ஓகே. ஓகே, உங்கள் பீட்சா என்ன போட்டாலும் எரர் மெசேஜாகவே வருது. ஆனால் இந்த 2 கமாண்ட்ஸும் டெவலப்பர் 2000 இல்லையே. ஐயோ சே, மறந்தே போச்சு. நான் ட்ரை பண்ணிட்டேன். அம்மா குழந்தை வதைக்கிறான். என்ன பண்ணுறதுன்னே தெரியல. 4 நாளாக தூக்கமே இல்லை. இதில் டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி
நீங்க ரிலாக்ஸ் பண்ணுங்க. மாடியூல்ஸ் எல்லாம் எப்படி முடிக்க போறேனோ. நம்ம பண்ணிடலாம். சௌமியா, அம்மா ஃபோன் பண்ணாங்களே, என்ன விஷயம்? ஏன் டெய்லி லேட்டாக வரேன்னு கேட்டாங்களா? இல்லை இல்லை, வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்க. இனி மறுபடியும் வீடு தேடணும். மெட்ராஸில் சொந்த வீடு வாங்குற வரைக்கும் இதே பிரச்சனை தான். சொந்த வீடா? ஏன், ட்ரை பண்ணலாம். அதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. வாடகைக்கு தான் வீடு பார்க்கணும். இதுல விடு, மலையாளம் தெலுங்கு அங்கெல்லாம் போய் பார்க்கலாம். நந்தினி வர்மாக்கு நல்ல மார்க்கெட்ரா, நல்ல கதை வேற தேடிட்டு இருக்காங்களா, அவங்க கிட்ட போய் சொல்லலாம். டேய் முட்டாள் மாதிரி பேசாத. என் கதை நான் ஹீரோக்காக தான் பண்ணியிருக்கேன், மாத்தலாம் முடியாது. பிரேமங்கிறத பிரேமின் மாத்து. நந்தினி வர்மா இப்பெல்லாம் ஆம்பளை மாதிரி கேரக்டர்ஸ் தான் பண்றாங்க. ஒரே கிரீம் தேஸ்கொண்டா நளினமான கிராமத்து பெண், ஆனா துணிச்சலான கேரக்டர். இட்ஸ் an out and out emotional love story madam. But I'm an action heroine. What about my image? இல்ல மேடம், பட் உங்க ஃபேன்ஸ் பொறுத்த வரைக்கும் இது ஒரு டிஃப்ரெண்டான ஓப்பனிங். ஒரு அழகான கிராமம், சுற்றிலும் வயல்வெளி, மெல்ல சூரியன் உதயம் ஆகுது, அங்கே ரொம்ப வேகமாக ஒரு ட்ரெயின், ஆனால் உள்ளே யாருமே இல்லை. கேமரா அப்படியே மேலே போகுது மேடம், அங்கே நீங்கள் தனியாக நடந்து வரீங்க. ட்ரெயின் மேலேயா? எஸ் மேடம். ஸ்லோ மோஷன் வச்சுருங்க. ஓகே மேடம். மஞ்சி ஓப்பனிங், ஏ ஃபிலிம்லோ இட்டுவண்டி சுச்சுவேஷன் ராலேது. நைஸ், எனக்கு சப்ஜெக்ட் பிடிச்சிருக்கு. ஐ லைக் தி வே யூ நரேட். தேங்க் யூ மேடம். என்எஸ்ஏ பொறுத்தவரை மற்ற ஹீரோக்களை விட நமக்கு 30-40 லட்சம் பிஸ்னஸில் அதிகம் வரும். சாங்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அவரை பாட்டுக்கு ஒத்துக்கிட்டோம், காம்ப்ரமைஸ் பண்ணியாச்சு, இப்போ என்ன பண்ணுறது? ரொம்ப ஈஸிடா, ஒரு புன்னகை, ஒரு ஸ்மைல். Thank you.
கூப்பிடுமா சிங்கத்தோட நந்தினி வர்மாவே சண்டை போடுறாங்களா? டூப் தான், ஆனா ரொம்ப தைரியமா போனேன். ஆ, அவங்க படத்துல கண்டிப்பா ஒரு ரெயின் சாங் இருக்கும்ல. மனோகரையா வந்திருக்காரு. மனோ, நாங்களாம் ஷூட்டிங் பார்க்கலாமா? அஃப்கோர்ஸ், என்ன மீனு டிக்கெட்டு? சரி, நான் ஒரு ஐடியா பண்றேன். எல்லா ஆர்டிஸ்டும் இருக்கிற ஒரு நாளை பார்த்துட்டு வண்டி அனுப்புறேன். அவசியமா எல்லாரும் வரணும். ஆ, நம்ம குட்டி சயின்டிஸ்ட் கமலா, அவனையும் கூப்பிட்டு வந்துரு. ஐ திங
கேட்பேன். ஓகே, டைட்டில் என்ன இந்த முறையும் வேகம் தானே? ஐயோ, அந்த டைட்டிலே சரியில்லை. எல்லாரும் யார் அந்த டைட்டில் சஜஸ்ட் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. சதீஷ் என்ன ஜோசியர் கிட்ட கூட்டு போனான். நாடி ஜோசியர் மீனு நீ நம்ப மாட்டேன். அம்மா பேர் அப்பா பேர் எல்லாமே கரெக்டா வருது. அவர் தான் சொன்னாரு, பீங்கிற எழுத்து எனக்கு சூட் ஆகாதான், மறுபடியும் வேகம்னு டைட்டில் வச்சா அதோட என் கெரியரை க்ளோஸ் ஆயிடும்னு சொல்லிட்டாரு. மேலே தான் வைக்கமா. எப்போ அவங்க அப்படி சொல்லிட்டாங்களோ அதே மாதிரி வைங்க. அது மட்டும் இல்லாமா, ஜோசியர் பார்த்து வெளில வர நந்தினி வரவா முதல் காதுன்னு டைட்டில் சொன்னாங்க. ப்ரொடியூசருக்கும் காதல்னு டைட்டில் வச்சதுல ரொம்ப ரொம்ப திருப்தி. இந்த முறை நான் ரிஸ்க் எடுக்க மாட்டேன். ஏய் சாமியா, யார் வந்திருக்காங்க பாரு. இன்னைக்கு ஃபுல் நைட் வர்க் இருக்கு, நான் திரும்ப ஆஃபீஸ் போகணும். டின்னருக்கு இருக்க சொல்லியிருக்கேன், நீங்க சாப்பிடுங்க, நான் போறேன். என்னாச்சு இவளுக்கு? மனோகர் வரும்போது வேலை இருக்குன்னு சொல்றான். அப்படி என்ன வேலை இருக்கு? என்னாச்சுக்கா? அக்கா ஏன் அழற? அக்கா இதுவரைக்கும் எவ்வளவு பேர் என்ன அதிர்ஷ்டக்கட்டு அதிர்ஷ்டக்கட்டுன்னு சொன்னாங்க, அத கேட்டும் கேட்காத மாதிரி நடிச்சு சிரிச்சுக்கிட்டேன். என்ன ஒருத்தர் ஏத்து பாரு அன்பார்ப்பான் நினைச்ச, இப்போ இப்போ அவரே என்ன அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் இல்லாத மாதிரி சொல்லிச்சு. என்ன தாங்க முடியல வேணும். ஐயோ, மனோகர் அப்படி நினைச்சிருக்க மாட்டாருக்கா. அக்காவா வா.
அக்கா, ஒரு நாள் வரும் பாரு, எல்லாரும் உன்னை அதிர்ஷ்டசாலின்னு சொல்லுவாங்க. போது மீனு, அவன் நல்லா இருக்கட்டும், நானே ஒதுங்கிக்கிறது நல்லது. அக்கா, எக்ஸ்கியூஸ் மீ, கேன் ஐ ஹெல்ப் யூ? நீங்க யாரு? டெலிபோன் ஆபரேட்டர், புதுசா ஜாயின் பண்ணிருக்கேன். சௌமியா, ஏய் சௌமியா, யூ சாக்ட், உன்னை வேலை விட்டு நிறுத்தியாச்சு. ஆரம்பத்திலே சொன்ன, நீ ஓவர் குவாலிஃபைட்னு. சீட்ல உட்காராம மத்தவங்க வேலையெல்லாம் ஏன் பார்த்துட்டு இருக்க? உன்னை ஜூனியர் ப்ரோக்ராமரா ப்ரமோட் பண்ணிருக்கேன், மாசம் 8,500 சம்பளம். Thank you. Good luck. வீடு ப்ராப்ளம் ஏதோ இருக்குன்னு சொன்னேன்ல, ஹவுசிங் லோன் சாங்ஷன் பண்ணியிருக்கேன். Just go through the procedures. இந்த பாத்திரத்தை எல்லாம் அட்டை பொட்டியில் வச்சுருங்க. அதுக்கு ஃபோட்டோ எல்லாம் எடுத்து ஒரு பொட்டியில் வைக்கக்கூடாதா? வைங்க. இங்கே வைக்கட்டுமா? ஏ குட்டி, ஆ உன் புஸ்தம் எல்லாம் இங்கே இருக்குது பார். கண்ணாடி இருக்குமா? உடஞ்சிட போகுது. தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துய்ய நிறத்தினதாய். எனக்கு என்னமோ இந்த வீட்டுக்கு புதுசா வந்த மாதிரியே தெரியல, காலங்காலமா இங்கேயே வாழ்ந்த மாதிரி இருக்கு. அம்மா, இது உன் வீடு, உன் ஃப்ளாட். யாரும் நம்மளை இங்க இருந்து தரத்த முடியாது. சமையல் கட்டுதான் கொஞ்சம் சின்னதா இருக்கு, ஆனால எல்லாம் நல்லபடியா அமைஞ்சிருச்சு. செட்டில் ஆயிட்டீங்கன்னு சொல்லுங்க. சின்னதா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்க, மீனா மட்டும் காலேஜில் பண்ணதை கேட்டுட்டு மியூசிக் டைரக்டர் சொல்லி அமைச்சிருக்காரு, ஆனாலும் போக மாட்டேங்கிறான். ஹைதராபாத்லேருந்து ஃபோன் வரலையா? முகத்தை ஒம்முன்னு தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க அம்மா. இன்னைக்கு ஸ்டேஜில் பாடினதா, நாளைக்கு சினிமாவில் பாடுறதுக்கு சான்ஸ் கிடைக்கும். எனக்கு எந்த சான்ஸும் வேண்டாம். லைட் மியூசிக்கை பற்றி தெரியாமல் இருக்கலாம். லைட் மியூசிக் ஒன்றும் ஸ்பெஷல் கிடையாது, அதுக்கும் அதே சரிகமப்பதனி தான். அப்போது ரிஹர்சலுக்கெல்லாம் போய் வர்றது கஷ்டமாக இருக்கலாம். நான் ஒன்றும் சின்ன குழந்தை இல்லை. அப்போது ஸ்டேஜில் பாடுறதுக்கு பயமாக இருக்கலாம். பயமா? எனக்கா? எனக்கு ஒன்றும் பயம் இல்லை, நான் பாடுவேன். பாடலாம். லேட்டா உனக்கு ஃபோன் பண்ணு. சரிம்மா. வேணும்னு செஞ்சீங்கல்ல? மறுபடியும் சொல்றேன், உனக்கு நல்ல குரல், சங்கீதத்துல கவனம் செலுத்தினா மனசுக்கு நிம்மதி. அப்பா, இப்போ அது புரிஞ்சுக்கிட்டே. என்ன பாடுறீங்க? என்னத்த பாடுறீங்க? ஆள் கொண்டு நீ பாடுமா? வீட்டுல சண்டையா? நல்ல ஹாப்பி சாங்க, பேத்தா சாங்க கிரேமா. சுமார் நீ பாடு. La 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 la
அவன் நல்லவம்மா, பாவம். வேண்டாம், அந்த வீட்டுனால எவ்வளவு பிரச்சனை, பூங்குடி இல்லாம வாழ கத்துக்கிட்டோம். உங்களுக்கு வேணானாலும் உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறவங்களுக்காவது உபயோகப்படுமே. வரவங்க எங்களை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும், சுத்தி இருக்கிற சவர்களையோ சொத்தையோ பார்த்துல. வீடு நீங்களே ஏதாவது ஆசிரமத்துக்கு கொடுத்துருங்க. சொல்லுங்க சார், திலீப் சிங் வரலன்றாப்பா. சின்ன ஆர்டிஸ்ட்லாம் வந்தா பண்ண மாத்திடுங்க. விளையாடுறியா? ரெண்டு சீன்ல கமிட் பண்ணியாச்சு, இனிமே எப்படி மாத்துறது? சார் 8ஆம் தேதியா? சரி சார். ஹலோ, அது கூட. ஓகே சார், 8ஆம் தேதி பரவாயில்லையன்றாப்பா. ஸ்கெடியூல செக் பண்ணு. என்ன ஃபோன் யாருன்னு கேட்ட அப்புறம் ஃபோன் பண்ண சொல்லு. ஸ்கெடியூல செக் பண்ணு. ஓகேனா ஃபிக்ஸ் பண்ணு. பண்ணு சௌமியா. அப்புறம் பேசணும் சொல்லிட்டல இடியட். அவர் அப்புறம் பேசி கன்ஃபார்ம் பண்ணு. ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. ஓகே ஓகே, குடு. 8ஆம் தேதி கன்ஃபார்ம் பண்ணு. ஓகே சார். ஆமாம் சார், ஓகே. வண்டியெலாம் அனுப்பிடுறோம். 8 கன்ஃபார்ம் சார், விட்டாதீங்க. குட். பெண் என்ன என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? நான் மறுத்து போவோம், என்னை தொடர்ந்து வந்து ஆசையாக பேசி பழகி காதலிச்சிங்க. ஆனால் இப்போ இன்னொருத்தி. இல்லை இல்லை, ஆனா ஆனா இப்போ இன்னொருத்தி. இன்னொரு இப்போ இப்போ இன்னொரு. எஸ் எனக்குள்ளே இருக்க தேவியை இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததில்ல. ஒரு பொண்ணு பூவா இருப்பா, புயலாவும் மாறுவா. மோர் எமோஷன் மேடம் ப்ளீஸ். ஓகே பார்த்தி, பார்த்தி வண்டி எங்க? ராஜு எங்க? பெட்ரோல் போட போயிருக்காரு மேடம். அரே வாங்கி ஆச்சு, கோ நவ. ப்ரொடக்ஷன் கார் இல்லையா? ப்ரொடக்ஷன் கார்ல டிராப் பண்ண போயிருக்கு, இப்போ வந்துரும். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க மேடம். மனோகர், மனோகர் ப்ளீஸ், எனக்கு அவார்ட் ஃபங்க்ஷன் போணும். குடி டிராப் மீ தே ப்ளீஸ், டிராப் மீ நோ. பைக் லியா? லைவ் டெலிகாஸ்ட் இஸ் ஆல்ரெடி லேட், இட்ஸ் ஓகே. கூட்ட சென்ட்ரோ, இட்ஸ் ஓகே, லெட்ஸ் கோ. ஏய் நந்தினி வரமாடா? ஆமாடா, அங்க பாரு. ஏய் பைக்ல வராங்க. கால் ஷூட்டிங் நடக்குதா? கேமரா வரானே? இல்ல இல்ல, கார்ல வரதா? பாரு. Now we request the ace director Mr. K. Balachandra to present this year's best music director's award to Mr. A.R. Rahman for his excellent heartwarming composition. Ladies and gentlemen, he deserves a big applause. Here she comes, the ravishing action queen Nandini Varma with the handsome. நல்ல வேளை அம்மா இன்னைக்கு ஊர்ல இல்ல. அவங்க இதை பார்த்துருந்தா புலம்பி தீத்திருப்பாங்க. ஆறிடு போகுது, வா சாப்பிடலாம். ஆனால் இந்த மனோர் ஏன் இப்படி செய்கிறாரு? மற்றவங்க என்ன வேணாலும் பேசிட்டோம், நீ என்ன நினைக்கிற? இதை பற்றி கேட்டியா? கேட்குறதுக்கு எதுவுமே இல்லை மீனு. நீ கவலைப்படாதே, நான் சந்தோஷமாக இருக்கேன். கமலா படிப்பில், உன் பாட்டில், எல்லாத்துலேயும் நான் சந்தோஷத்தை பார்க்குறேன். போய், இப்படி இருந்தால் எல்லாரும் உன்னை வேதனைப்படுத்தி தான் போவாங்க, புரிஞ்சுக்க. சிங்கரங்க சார், இவங்களா பாட வந்திருக்காங்களா? நடிக்க வந்திருக்காங்க? டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்திருக்காங்க சார். தலங்க தலங்க தலங்க, வழி விட்டு தலங்க தலங்க. நீ ரெண்டு பார் சஸ்டைன் சார். அமைச்சர் மகன் வந்துட்டாங்க சார், வாங்க. அமைச்சர் மகன் வந்திருக்காங்க, அவங்க தான் இந்த படத்துக்கு ஃபைனான்ஸ். குத்து விலை கேத்தணும், வாங்க போலாம். தோபர வாங்க போலாம். இவங்க யாரு?
ஃபேமிலி ஃப்ரெண்ட். அப்படியா? நைஸ் மீட்டிங் யூ. இன்விடேஷன் கிடைச்சதா? ஓ, நான் கொண்டு வரல. நீங்க கொண்டு வந்தீங்களா? அட்ரஸ் கொடுங்க, வீட்டுக்கு அனுப்புறேன். அவசியம் கல்யாணத்துக்கு வந்துருங்க, கண்டிப்பா வந்துடணும். ஓகே, வாங்க. உள்ளம் கண்டவுடன் நீ என்று இந்த நெஞ்சம் நெஞ்சம் எங்கே எனது கவிதை கனவிலே எழுதி மடித்த கவிதை எங்கே எனது கவிதை கனவிலே எழுதி மடித்த கவிதை விழியில் கரைந்து விட்டதோ அம்மம்மா ஒரே பார்வையிட ஒரே வார்த்தையிட ஒரே தொடுதல் மனம் வேண்டதே முத்து போடுவது மூச்சு நிற்பவன்
ஏடுறேன், உனக்கு ஒன்றும் ஆகாது. என் லைஃப்பில் நான் யாருக்காகவும் எதுக்காகவும் இது வரைக்கும் பிரார்த்தனை பண்ணதே இல்லை. என் பிளட்டூனில் இருந்தவங்க செத்து விழுந்தப்ப கூட, என் காலை கட் பண்ணி எடுத்தப்ப கூட நான் பிரார்த்தனை பண்ணதே இல்லை. ஆனால் உனக்காக வேண்டிக்கிறேன். நீ பழைக்கணும், பாடணும், உன் குரலை கேட்டு எல்லாரும் சந்தோஷப்படணும். அழாதே. வெளிய போனோம் நேத்து ராத்திரி. சூசாமா எங்க போய்? அது ஞா கொஞ்சம் உறங்கி போய் உறங்கி போய். மீனாட்சி இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்ல, ரொம்ப நல்ல டைப் மனுஷன். நேத்து ஞா கொஞ்சம் தூங்கி போச்சு, ராத்திரி பூர்வமா முழிச்சிருந்த அந்த ஆளுதான் உன்னை பாத்துக்கிட்டாரு. ராத்திரி போறாவா? ஆமா. ஆட்டே அயாள உங்களுக்கு யாரு? ரிலேஷனா ஃபேமிலி ஃப்ரெண்டா? அவரே என்ன பாத்துக்கிட்டாரு. ஆமா. கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பினா என்ன அங்கிள்? கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி கவிதையை பத்தி கேட்டா எனக்கு என்ன தெரியுமா? AK-47 உரம் பூச்சி மருந்து பத்தி கேட்டா சொல்லுவேன். நான் ஒரு ஹைடெக் விவசாயிமா. நேத்து வந்த பொக்கே நல்லா இருந்தது. யாராவது ஃபேன்ஸ் அனுப்பிருப்பாங்க. அப்ப கூட உங்க தோட்டத்துல இருந்தே வந்திருக்கோம். தமிழ்நாட்டுல 22 இடத்துல ஆர்கிட் பயிர் ஆகுது. எங்க இருந்து வந்தாலும் ஏன் தோட்டத்துல இருந்து வந்தா நினைச்சுப்பியா? ரெக்கார்டிங் எல்லாம் எப்படி நடந்தது? மெட்ராஸ்ல 200 பேருக்கு மேல பாடுறாங்க. எங்க ரெக்கார்டிங் நடந்தாலும் நான் தான் பாடுறேன் நினைச்சுப்பீங்களா? எது கேட்டாலும் குதிர்க்காம பேசினா இதான் பதில். புரிஞ்சுதா? என் கம்பெனி ஷேர்ஸ்லாம் காகிதமாகி போச்சு. அமைச்சர் இளவரசன் கொடுத்த 150 கோடி ரூபாயில தான் கம்பெனியை காப்பாத்திருக்கேன். அதுக்கு வேலை அவன் மகனை நான் கல்யாணம் செஞ்சுக்கணும். நான் என்ன மட்டும் தான் வந்திருக்கேன். இது எத்த வீட்டில் மேனும் இப்ப சரின்னு சொல்லு. எங்கேயாவது ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். திருட்டு கல்யாணம் வப்பாட்டியா இருக்க சொல்றேன். புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன். என்னோட சுயநலத்தை மட்டும் பெருசா நடிச்சு உன கல்யாணம் பண்ணிக்கிட்டா எத்தனை பெண்களோட தாலி இறங்கும்? எவ்வளவு பேர் தற்கொலை பண்ணிக்குவாங்க? அவங்களை காப்பாத்த வழி? வறுமையினால ரத்தம் கொடுத்து குடும்பத்தை காப்பாத்துறேன் தப்பா? கிட்னியை வித்துட்டு குழந்தைங்களை படிக்க வைக்கிறேன் தப்பா? நம்ம அவங்களை காப்பாத்துறதுக்காக நான் என்னையே வித்தேன், அது மட்டும் தப்பு. நீ செஞ்சது தியாகம். ஆனா உன்னோட சேர்த்து ஏன் எதிர்காலத்தையும் வித்த பாரு, அது தப்பு, பெரும் தப்பு. அது உனக்கு எந்த உரிமையும் இல்லை. நீங்க பாரு. நம்ம கம்பெனி ப்ராஜெக்ட் அமெரிக்கால பெரிய ஹிட், கலக்கிடுச்சு. வாவ், கங்கிராட்ஸ் வச்சலாம். என்ன கங்கிராட்ஸ், நான் பாஸ் கிட்ட சொல்லிட்டேன் நீ தான் ப்ரோக்ராம்ல எழுதுனேன்னு. கலிபோர்னியா போறதுக்கு 6 பேரை செலக்ட் பண்ணிருக்காங்க. எனக்கு தான் குழந்தை இருக்குல்ல, நீ போலாம். அமெரிக்காவா? ஆ, கிரீன் கார்டு கிடைச்சா அங்கேயே செட்டில் ஆயிடலாம். வேணும் பாய் ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு போ. அம்மா எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறேன்? உனக்கு அது ஒரு கல்யாணம் ஆகட்டும். அம்மா ரொம்ப வருத்தமா இருக்காங்க. கடவுள் எனக்கு குரல்ல கொடுத்திருக்காரு, கல்யாண பிராப்தத்தை கொடுக்கல. லதா மங்கேஷ்கர் மாதிரி பாடிட்டே இருக்க போறேன். ஏ எஸ் ஜானகி, பி சுஷீலா மாதிரி. நீங்க கமாண்டோ, உங்களுக்கு அன்பு அனுதாபம் எல்லாம் தேவையில்லைன்னு சொல்றீங்களா?
புடிச்சுப்பேன். இதா பாலா சாப், முன்னாடி எல்லாம் ரம் வாங்க அடிக்கடி கேன்டீனுக்கு வருவீங்க. நாங்கள் சர்விங் ஆஃபீஸர்ஸ், ஃபிட்டாக இருக்கிறதுக்கு ஏதாவது செஞ்சே ஆகணும். மேஜர், நீங்கள் ஒரு கிரேட் ஆஃபீஸர், எதுக்காக ஆர்மியை விட்டீங்க? கால் போனதா இல்லையா? இதெல்லாம் எதுக்காக, யாருக்காக? போர் மேல இருந்த நம்பிக்கையே போச்சு. ஐயோ சார், அந்த பாட்டையே ஆரம்பிச்சீங்க சார். இன்னைக்கு நாள் பூரா பாட போறேன். அந்த பொண்ணுக்கு என்ன குரல்! பாட்டு மட்டும் கிடையாது, எனக்கு டிவி இன்டர்வியூ பார்த்துருக்கணும். ஆன்சர்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஷீ இஸ் ரியலி இன்டெலிஜென்ட். தினமும் நேரில் பார்த்து பேசிட்டு இருக்கேன். ஆ, சீரியஸ்லி? அவங்கள உங்களுக்கு தெரியுமா சார்? நீங்க ரொம்ப லக்கி சார். நான் பார்த்தா என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு காலிலேயே விழுந்துடுவேன் சார். வாட் அ வுமன் சார். ஏன் இவ்வளோ லேட்டு? ஸோ தொடர் சிக்கிதுமா. பாலா அங்கிள் ஃப்ரெண்ட்ஸ் உன்னை பார்க்க தான் வந்திருக்காங்க. என்னையா? எதுக்கு? முதல்ல போய் முகத்தை கழுவிட்டா போ. எல்லா மேட்டரும் சொல்லிட்டேன். எல்லாம்னா ஸ்ரீகாந்த் பத்தி கூட சொல்லிட்டீங்க? முன்னக்கூட்டியே சொல்லிடுறதா நல்லது, பின்னால பிரச்சனை வரக்கூடாது இல்ல? ஐயோ, எதுக்குங்க இதெல்லாம் போய் அவங்ககிட்ட சொல்ல? வா, முதல்ல இதெல்லாம் எடுத்துட்டு போய் அவங்களுக்கு கூட. என்ன நடக்குதுங்க? பேரு வினோத், 61st கேவலரி கேப்டன், நல்ல வாட்டர் போலோ பிளேயர். உன் பாட்டுனா அவனுக்கு உயிர், எல்லா வகையிலையும் உனக்கு பொருத்தமானவன். மேஜர், உங்கள் தொழிலை மாற்றிட்டீங்களா? மலர்லாம் விட்டுட்டு மாப்பிளை வைக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? ஏன் பாட்டு பிடிக்கணும், கேசட்டு கொடுங்க. முதல்ல காப்பி எடுத்துகிட்டு போய் கொடு. அவ்வளோதானே? வினோதுக்கும் பாட்டு பிடிக்கும், கத்துக்க ஆரம்பிச்சிருக்கான். மியூசிக் காலேஜில இருந்து செலக்ட் பண்ணி இவள பாட வச்சிருக்காங்க. சினிமால மட்டும் இல்ல, கச்சேரியும் பண்ணுன்ற எண்ணம் இருக்கு. மீனாட்சி பேச மாட்டாங்களா? பேசணுமா? பேசிட்டேன். மேஜர் பாலா நல்லது செய்யறதா நினைச்சு இந்த ஏற்பாடு செஞ்சிருக்காரு. ஆனா எனக்கு இதுல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. மீனு, என்ன சும்மா ஏதோ சொல்ற? எனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனா கூட வர தேவையில்லை, இங்கே இருந்து பாட்டு கண்டினியூ பண்ணிக்கலாம். ஆனா நான் வேற ஒருத்தர் காதலிக்கிறேன். என்னடா இது? இருங்கப்பா, அந்த ஃபைனான்ஸ் கம்பெனி ஆளு கடைசியில் வேற யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டாருல்ல, பாலாசாப் அதெல்லாம் சொல்லியிருக்காரு. லைஃப்ல இதெல்லாம் சகஜம்தான். எனக்கு பாஸ் பற்றியெல்லாம் கவலை இல்லை. இல்லை, இப்போ நான் காதலிச்சுட்டு இருக்கேன், அவருக்கு இது தெரியாது. ஐயோ, என்னடி சொல்லுடி. எந்திரிடா, எந்திரிடா. அண்ணா, why are we still sitting here? நமக்கு நான் வேற பொண்ணா கிடைக்காது. என்ன சார் இது, கேலியா பண்றீங்க? ஏதோ அவனுக்கு கொஞ்சம் பாட்டு பாய்த்தியம், அதனால எந்திரடி போலாம். வினோத், மேஜர் நீங்க இந்த விஷயம் சொல்லல. எனக்கே தெரியாதுப்பா. சோடுதோ சாப். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நல்லா பாடுற நாலு பேர் சொல்றாங்கல்ல, அந்த குழப்பம் உனக்கு. முதல்ல போய் பாலா கிட்ட மன்னிப்புகள். இல்ல இல்ல, எப்பவுமே இப்படித்தான், திரும்ப திரும்ப அடி வாங்கிட்டு இருக்கேன். இந்த வாட்டி யாரு, கவிதை சொல்றவனா இல்ல ஆர்கெஸ்ட்ராவில் தபல வாசிக்கிறவனா? எல்லாம் இந்த அழகு இளமை இருக்கிற வரைக்கும் தான், அதுக்கப்புறம் திரும்பி பார்க்க ஆள் இருக்காது. நீங்க இருப்பீங்க. என்ன சொன்ன? நிஜமா சொல்லுங்க, நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? சொல்லுங்க. வினோதுக்கு என்ன குறைச்சல், அழகு இல்லையா, அறிவு இல்லையா, ரெண்டு கால் இருக்கு. நான் கேட்டது என்ன, நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? பின்ன இவனை விட பொருத்தமானவன் உனக்கு எவன் வருவான்? கிடைச்சாச்சு. யாரு? எனக்கு தேவை பாட்டு பாடுற போல பிளேயர் இல்ல, எனக்கு வேண்டியது நீங்க. ஷட் அப். கருணையும் காதலையும் போட்டு குழப்பாதே.
தெளிவா இருக்கேன். இதுவரை எத்தனையோ விதத்துல உங்க மனசை புண்படுத்திருக்கேன், ஏதேதோ பேசியிருக்கேன், உங்களை புரிஞ்சுக்காம நடந்திருக்கேன். ஆனா அதுக்கு பதிலா நீங்க எனக்கு அன்பு தான் கொடுத்திருக்கீங்க. ஷட் அப் ஷட் அப். இந்த அளவுக்கு குழப்பமாகும்னு நான் எதிர்பார்க்கல. மனசுல இருக்கிறத என்னைக்காவது சொல்லிதானே ஆகணும். அன்னைக்கு நீங்க தம்புரா கொடுத்ததை நான் தவறா புரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு நான் பாடுறது ஏன் உயிரோட இருக்கிறது எல்லாமே உங்களால பாலா. தினமும் நான் சண்டை போடுவேன், வெறுப்பேத்துவேன், கோவப்படுவேன், தலையை பிச்சுக்க வைப்பேன். ஆனாலும் நான் சந்தோஷமா இருப்பேன். காரணம், இன்னைக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற அழகையும் பார்க்கிற பக்குவம் எனக்கு வந்தாச்சு. என்ன இருக்கு? ஆனா எனக்கு நீங்க தான் வேணும். வாழ்க்கையில சில கேள்விகளுக்கு சீக்கிரமா பதில் கிடைக்கிறது இல்ல. நான் இதுக்கு ராணுவத்தில் சேர்ந்தேன், காலை எழுந்தேன், குடிச்சேன், உன்னை சந்திச்சேன், உன் மனசை புரிஞ்சுக்காம இன்னொருத்தனை கூட்டிட்டு வந்து பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். இதெல்லாமே இந்த பச்சைக்கண் தேவதையை கொடுக்கறேன், பத்திரமா பார்த்துக்கன்னு கடவுள் என்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. பாத்துக்கிறீங்களா? எல்லா மாடியூல்ஸ் இன்னைக்கு நைட்க்குள்ள முடிச்சாகணும். இன்னைக்கு நைட்டா சௌமியா? ஏன், லேடி புரோகிராமர்ஸ் நாங்களே நைட்ல வர்க் பண்ண ரெடியா இருக்கோம். உனக்கு என்ன பிரச்சனை? அரே, சச்சினோட பேட்டிங் பார்க்கணும். கிரிக்கெட்டா சாப்பாடு போடுது? முதல்ல ப்ராஜெக்ட் முடிக்கலாம். கம்ப்ளீட் கம்பைலேஷன் வெட்னஸ்டேக்குள்ள கொடுத்தாகணும். லிசன் மணி, உனக்கும் சேர்த்து தான் சொல்றேன். சௌமியா, இன்னைக்கு அவனை விட்டுரு. நந்தினி வர்மா புது பாய் ஃப்ரெண்ட் பிடிச்சிருக்கா, அதான் பையன் ரொம்ப அப்செட்ல இருக்கான். இத கேளு, இந்த காதல் திருமணத்தில் முடியுமா? நந்தினி வர்மாவுடன் காதலன் புது இயக்குனர் மனோகர். கமி, சும்மா சொல்லக்கூடாது, இவனும் ஹேண்ட்ஸமாக தான் இருக்கான். இந்த பால் ஹீரோஸோட இவன் எவ்வளோ பெட்டர் இல்லை சௌமியா? ஹே சௌமியா, இந்த வேர் ஹவுசிங் மாடல்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? இல்லை சார், ஆனால் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே இன்டெகிரேட் பண்ணிடுவோம். ஓகே சார். ம் சார், நான் டிசைட் பண்ணிட்டேன். கலிஃபோர்னியா போகிறதுக்கு நான் தயார். உன் பாய் ஃப்ரெண்ட் சரின்னு சொல்லிட்டானா? குடு ஹெவி ரிட்டர்ன் சார், ஒரு வாரத்துக்கு ஹவுஸ்ஃபுல் சார், சிட்டில படம் சூப்பர் காட்சி சார். டேய் மனோகர், பெரிய அலைடா நீ, படம் சூப்பர் ஹிட். இண்டஸ்ட்ரியல் டாக் என்ன தெரியுமா உனக்கு? 20 சென்டர்ல 100 நாள். சரி வா, ஆடியன்ஸ் ரியாக்ஷன் தானே மேட்ரி ஷோல பார்க்கலாம். டேய், எடிட்டிங்கும் மிக்சிங்கும் படத்தை 100 தடவை மேல பார்த்தாச்சு. எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் வரலடா. இப்ப என்னடா வேலை இருக்கு உனக்கு? போடா பாஸ்போர்ட் டிக்கெட் எல்லாம் கையிலே வச்சுக்க சௌமியா, அப்புறம் ஏர்போர்ட்ல போய் தேடி எடுத்துட்டு முடியாது இல்ல. அக்கா, இந்த பாலக்குடி இமிகிரேஷன் எல்லாம் முடிச்சு சாப்பிடறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுமா? பொம்பளை அங்க ஊருக்கு போறதுன்னு சும்மா வா. இருங்க, நான் கை பிடிக்கிறேன். சின்ன ஸ்லிப் அவ்வளவுதான், ஏன் கவலைப்படுறாங்க? விட்டுற, நான் எடுத்துக்கறேன். இங்க இருக்கட்டும். இத விட பெரிய வெயிட்ல நான் மிலிட்டரியில தூக்கி இருக்கேன். நீ ஏதாவது சின்ன பேக் இருந்தா எடுத்துட்டு வா. ஒண்ணுனே எடுத்துட்டு போலாம். உன் பேர்ல அர்ச்சனை பண்ணோம், இந்த கா பிரசாதம். அம்மா இருங்க இருங்க, நானும் பிடிக்கிறேன். நான் எடுத்துறேன், நான் எடுத்துக்கறேன்னு சொல்லல, சும்மா இரு, நீ வா. ஹாய், ஒரு குட் நியூஸ், என் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. பரீட்சையில் பாஸ் பண்ண மாதிரியே இருக்குது.
புறப்படுற சமயத்தில் வந்துட்டேனா? வெளியூர கம்பெனியிலேருந்து அனுப்புறங்களா? உள்ளவான்னு சொல்ல மாட்டேன்ல. நான் வரமாட்டேன்னு நினைச்சிட்டேன்ல. இப்போ மட்டும் எதுக்கு வந்தேன்னு பார்க்குறியா? இது பாரு சுமையா, நீ ஃபோன் பண்ணப்ப என்னால் பேச முடியல. திரும்ப நான் ஃபோன் பண்ணேன், பட் நீ பேசலை. படம் எடுக்கிற டென்ஷனில் பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. தெரியும். அப்புறம் என்ன? ஓ, பத்திரிகையில் கிசு கிசு வந்தால் நீ கூட நம்பிருதா? நந்தினி வர்மா எனக்கு ஒரு படம் கொடுத்தாங்க, அவ்வளோதான். படம் பண்ணியாச்சு, புகழும் அதிர்ஷ்டமும் வந்தாச்சு. அதிர்ஷ்ட இந்த வாட்டி உங்ககிட்ட டைட்டில் வந்து கேட்கல, அதானே? ஒரு டைட்டில் என்ன இருக்கு சௌமியா? இப்போதான் படம் முடிஞ்சு போச்சுல, யார் சூஸ் பண்ண என்ன? சௌமியா, அப்படி இல்ல சௌமியா, தோழி வந்துருமோங்கிற பயம் மத்தவங்க. நான் அது வேணும்னே சொல்ல சௌமியா, பிளீஸ். நீ செஞ்சதான் சரி. என்ன சொல்லு சொல்ற, எவ்வளவு பெரிய வேலை செய்ற? நீ எழுத்த போக அமெரிக்கால ஓடுது, சொந்த வீடு வாங்கிட்ட, இதெல்லாம் அதிர்ஷ்டம் இல்லாமலா? அப்படிதான் நினைச்ச. அப்படி இல்ல சௌமியா, எப்படி உன் கூட வாழ முடியும்? இல்ல சௌமியா, நாளைக்கு ஏதாவது ஒண்ணுதான் சௌமியா. என்னதான் சொல்லுவேன், என்னால முடியாது. அப்ப வேகம் இங்க மூணு எடுத்தால நம்ம எதிர்காலமே வீணாகுமா? ஓபன் தி டோர் சௌமியா, கதவு தர. ஏ சைடுல இருந்து யோசிச்சு பாரு சௌமியா, உன்னை முதல் தடவை பார்க்கும்போது நான் முடிவு பண்ணிட்டேன். எங்க அப்பாவை எதிர்த்து வீட்டை விட்டு வெளில வந்து கஷ்டப்பட்டு கண்ட குடிகாரங்கிட்டே போய் கதை சொல்லி இன்னைக்கு நான் சாதிச்சிருக்கேன். எல்லாமே உனக்காக. வேண்டாம், நீ இல்லாம அந்த வெற்றிக்கு அர்த்தமே இல்ல சௌமியா. இப்போ வந்து என்ன புரிஞ்சுக்க பாட்டியா? வேண்டாம் வேண்டாம். சோ நமக்குள்ள அவ்வளவுதானா? எல்லாமே முடிஞ்சு போச்சா? நோ ப்ளீஸ். சோ ஃப்ளைட் கேன்சல், ப்ரோக்ராம் கேன்சல், டிக்கெட் கேன்சல், பொட்டியை மறுபடியும் எடுத்துகிட்டு போக வேண்டியதான்.
விஷயம் சொன்னதடி கண்ணாடி பிம்பம் கட்ட கயிர் ஒன்றும் இல்லையடி கண்ணாடி ஊஞ்சல் பிம்பம் ஆடுதடி நீ ஒன்று சொல்லடி பெண்ணே இளை நின்று கொள்ளடி கண்ணே எந்தன் வாழ்க்கையே உந்தன் விழி விளிம்பில் என்னை துரத்தாதே உயிர் கருதேலாதே இலையில் சொல்ல ஒரு கணம் போது இல்லை என்று சொல்ல தாங்குவதென்றால் இன்னும் இன்னும் எனக்கு ஒரு ஜென்மம் வேண்டும் என்ன சொல்ல போகிறாய் என்ன சொல்ல போகிறாய்